नाम क्रिस्तुव के पंगाली हिला के इंद कुटतल कुड़ी वंदर किन्रो हम मसीह में सहभागी के रूपे यहाँ इकट्ठे हुए हैं इंद पकल वेला यिले सुविशेषत के पंगाली गल इनकर तले पिले देव सही दिए ध्यानी कर किन्रो मैं आप लोगों को ये संदेश दे सुनाना चाहता हूँ कि सुसमाचार में हम सहभागी हैं उन्द कुरंदियर उन्बदाम अधिकारम इरवती मून रावद वसनत तई उर्वर दयवाग वासी इंगे पहला कुरंतियों के पत्री अध्याय नौ का तेईस वचन को हम पढ़ेंगे சுவிசேஷத்திற்கு நான் சுவிசேஷ நிமித்தம் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாலிகா ஹே சுசமாச்சார் மே மே பாகி ஹோ ஜாவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளி என்பதை வெளிப்படுத்துகின்றார் प्रेरित पौलुस कहता है कि मैं सुसमाचार में भागी हूँ अवर मात्रम अल्ल इन्रिक्कु नाम अनैवरुम सुविशेषत्तिरुक्कु पंगाळिगळाग इरुक्किन्रोम मात्रमल्ल हम हर एक जन सुसमाचार में भागीदार होते हैं सुविशेषत्तिरुक्कु नाम पंगाळिगळ एन्रु सोल्लुम्बोळुधु सुसमाचार में हम भागीदार होने का मतलब है अंद सुविशेषत्तिन सम्बन्धप्पट्ट ऐंदु कार्यंगळुक्कुम नाम पंगाळिगळ एन्पदै इन्रिक्कु सोल्लुम्बडि विरुम्बुगिरेन् मैं ये बताना चाहता हूँ कि सुसमाचार में पांच प्रकार के भागों में हम सहभागी हो जाएं मुदलावदाग पहली बात रेंडु कोरिन्थियर நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றும் ஆறாம் வசனங்கள் வாசியுங்கள் दूसरा கொரிந்தியர் பத்திரி அத்தியாய 4 கே 4 ஔர் 6 கோ ஹம் படेंगे தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக பிரகாசித்தார் இங்கே சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து வாசிக்க கேட்டோம் यहाँ सुसमाचार के ज्योति के विषय में पढ़ते हैं सुविशेषத்தின் ஒளிக்கு நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம் सुसमाचार के प्रकाश में हम भागीदार होते हैं இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பெற முடியாதபடி பிரபஞ்சத்தின் அதிபதி अनेகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் यह सुसमाचार को ना चमकने के लिए यह संसार के सरदार उसको रोकने वाला होता है ஆனால் நம்முடைய உள்ளங்களிலோ அந்த ஒளி பிரகாசித்தது लेकिन हमारे मनों में वो चमका ஆகவே நாம் வாழ்வில் வெளிச்சம் பெற்றிருக்கின்றோம் इसलिए हम अपने जीवन में ज्योति पाए हैं அந்த சுவிசேஷ ஒளியின் பிரகாசம் நமக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது वो सुसमाचार के ज्योति हम पर हमारे अंदर जल रहा है அதில் இன்னும் எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் நமக்கு கிருபையாய் வாக்கு பண்ணியிருக்கிறார் और हमें प्रभु ने ये वायदा किया कि वो और तेज होकर हमारे अंदर जले அதற்காக அவருடைய மகிமை நம்மேல் வந்தது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் प्रभु ने ये भी बताया कि परमेश्वर की महिमा तुझ पर उदय हुआ है எனவே இந்த சுவிசேஷன் ஒளிக்கு நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம் हम सुसमाचार ज्योति में सहभागी हो गया है பங்காளி என்று சொல்லும்பொழுது सहभागी का मतलब है இந்த ஒளியை பெற்று இந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் इस ज्योति को पाकर के दूसरों को देने का मतलब है மார்க் 10 அதிகாரம் 46 முதல் 52 வரை படிக்கும்பொழுது மார்க்கு சுசமாச்சார அத்தியாய 10 மே 46 வசன சேவம் படுத்தே ஹம் எரிகோ பட்டணத்தில் பர்திமேயோ என்கிற குருடன் சுகமாக்கப்பட்டதை படிக்கிறோம் எரிகோ शहर में பர்திமேய் நாமக एक अंधा चंगा होने के विषय में पढ़ते हैं அவன் குருடனாக இருந்தபடியாலே கண்களில் ஒளி இல்லை वो अंधा होने के कारण उसके आंखों में ज्योति नहीं था அவன் வாழ்வில் வெளிச்சமே இல்லை उसके जीवन में भी ज्योति नहीं था எது எங்கே இருக்கிறது என்று தெரியாது उसको ये नहीं मालूम था कौन सा चीज कहां है தெளிவே கிடையாது उसको कुछ नहीं पता था பரிதாபகரமான ஒரு வாழ்வு वो ऐसी एक दुखदाई जीवन जी रहा था அதேபோல் தான் சுவிசேஷத்தின் ஒளி பராதவர்களும் இருளிலே தடவித்திருக்கின்ற வாழ்வில் இருக்கின்றார்கள் इसी के तरह सुसमाचार के ज्योति जो नहीं पाए वो भी अंधेरा में टटोलते हैं இது பர்திமேயு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது यहां ये लिखा है कि பர்திமாய் भीक मांग रहा था ஒளி இல்லாதபடியாலே அவனாக வாழ்ந்து பிழைக்க முடியவில்லை உன்க பாஸ் ஜோதி ना होने के कारण वो स्वयं जीवन बिताने में अक्षम था அடுத்தவருடைய உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை वो दूसरों का सहारा लेने में मजबूर था இன்றைக்கு சுவிசேஷத்தின் ஒளி இல்லாதவர்களும் இப்படி தான் இருக்கின்றார்கள் आज सुसमाचार के ज्योति नहीं पाए हैं वो इसी तरह रह रहे हैं வியாதி பிசாசு சாபங்கள் ஆட்கொள்ளும் பொழுது தங்கள் தாங்களே ஜெபித்து விடுதலை பெற அவர்களால் முடியாது பிமாரி ஓ दुष्टात्मा சத்தாட் और इस प्रकार के अन्य परेशानियों में वो अपने आप छुटकारा नहीं पा सकते हैं ஆனால் சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றவர்களோ இப்படிப்பட்ட இருள்கள் போராடும் பொழுது அவர்கள் தங்களில் வெற்றியை பெறுவதற்குரிய ஒளி அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது लेकिन जिन्होंने सुसमाचार का ज्योति पाया वो ऐसी समस्या में अपने आप उभर जाएंगे அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தான் वो ये पुकार रहा था हे दाऊद के संतान मुझ पर दया कर ஆகவே இப்படிப்பட்ட இருளில் வாழ்கிறவர்கள் பர்திமேயு கூப்பிட்டது போல இன்றைக்கு
की येसुवै नोक्की कूपड़ वेंडियदाय इरुक्किरदु आज ऐसे अंधेरे में रहने वाले दुख में रहने वालों को येसु मसीह को पुकारने की आवश्यकता है इरुलिल वाळ्गिरदनाल एनक्कु एत्तने वेदनैगल अंधेरे में रहने के कारण मेरे जीवन में कितना दुख है पावम दुखम व्याधि कन्नीर पाप दुख बीमारी வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஜீவனே கோய் சாந்தி நீ ஹே ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது லேக்கின் ஐசே ஜீனே வாலே இயேசு மசீ கி ஓர் ஆப் யதி புகாரேங்கே இயேசு உங்கள் வாழ்வை ஒளிமயமாய் மாற்ற போகிறார் இயேசு மசீ ஆப்கே ஜீவன் கோ சம்கா தேங்கே பர்திமேயு இப்படி கூப்பிட ஆரம்பித்த வேளையிலே ஜெய்சே பர்திமேயுஸ்னே இயேசு மசீ கி ஓர் புகாரா अनेகர் வந்து அமைதியாக இருந்து அதட்டினார்கள் உபஸ்கோ சுப் கரானே கிலே अनेक லோ கோஷிஷ் கியே ஒரு மனிதன் இருளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட தொடங்கினால் இப்படி எதிர்ப்புகள் அவன் சந்திப்பான் एक जन अंधेरे से छुटकारा पाने के लिए यदि यीशु मसीह की ओर पुकारेगा उसको रोकने के लिए भी कई लोग तैयार होते हैं சகோதரா சகோதரி நீ கெட்ட வழியில் நடக்கும் பொழுது உன்னை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் ஹே மேரே भाई बहन आप बुरे रास्ते में जाएंगे आपको रोकने के लिए कोई नहीं आएंगे ஆனால் அந்த கெட்ட காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியில் வந்தால் பலரும் எதிர்க்க தொடங்குகிறார்கள் लेकिन बुरे मार्ग को छोड़कर के प्रभु के मार्ग में जब आएगा तुम्हें सामना करने के लिए कई लोग तैयार हो जाएंगे இன்றைய சமூகம் இந்த ஒளியை குறித்து அறியாதபடியால் அப்படி செய்து கொண்டிருக்கிறது आज के ये समाज यीशु मसीह की ज्योति के विषय में अनजान रहने के कारण ऐसे कार्यों को करते हैं ஆனால் பர்திமேயு என்ன செய்தான் தெரியுமா लेकिन பர்திமேயு ने क्या किया அவர்கள் எவ்வளவு அதட்டினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கூப்பிட தொடங்கினான் बोलो जितना उनको डांटे उतना अधिक वो पुकारने लगा हालेलुया हालेलुया எதிர்ப்புகளின் நடுவில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே विरोध को सामने करने वाले मेरे भाइयों बहनों యేసువాగ్య ஒளிக்குள் நீங்கள் வந்தபடியால் உங்கள் குடும்பம் உங்களை எதிர்க்கின்றதா क्या आप यीशु मसीह के आने के कारण आपके परिवार आपसे विरोध करता है वेले स्थलங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கிறதா जहां नौकरी करते हैं वहां आपको विरोध का सामना करना पड़ता है ग्रामங்களில் உங்கள் தெருக்களில் மற்றவர்களை போல நீங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாத கட்டுகள் தடைகள் வந்திருக்கிறதா आपके गांव में बस्ती में यीशु मसीह के कारण आपको क्या दुख होते हैं இன்று இயேசுவை நோக்கி இன்னும் அதிகமாய் கூப்பிட தீர்மானியுங்கள் आप यह निर्णय लेना कि यीशु मसीह से और पुकारना शुरू करें எதிர்ப்பு வருவதற்கு முன் இயேசுவுக்காய் வாழ்ந்ததை பார்க்கிலும் அதிகமா இயேசுவுக்காய் வாழ தீர்மானியுங்கள் விரோத ஆனே से पहले जितना पुकारते उससे बढ़कर अभी आप यीशु मसीह के पुकारा करें பர்திமேயு அதிகமாய் சத்தமிட்ட பொழுது जब பர்திமேயு से पहले से अधिक चिल्लाया இயேசுவின் காதுகளில் அவன் சத்தம் கேட்டது இயேசு மசீஹ் கானோ में उसकी आवाज पहुंचा हालेलुया हालेलुया தடை செய்த மனிதர்களை மீறி இயேசுவின் காதுகளில் பர்திமேயு கூப்பிடுதல் வந்தது जो जो लोग பர்திமேயு को रोक रहे थे उससे पार करके उसकी आवाज இயேசு மசீஹ் के पास पहुंचा இயேசு அவனுக்காக நின்றார் இயேசு उसके लिए खड़े हो गए அவனை அழைத்தார் उसको बुलाया பாருங்கள் அவருடைய முயற்சி வெற்றி பெறுகின்றது उसके कोशिश सफल हुआ యేసుడి గవనతే పిడితుకొండా యేసుమజికి ధ్యాన్ కో ఉస్నే కీచిలియా యేసుడి అళైపై పెట్టుకొండా యేసుమజికి బులాహట్ కో ఉస్నే పాయా ఇప్పుడు అవడే మేల్ వస్త్రతే తూకి వీసి పోటా అప్నే ఊపర్కి వస్త్రకి ఉస్నే ఫేక్ కర్కే జానే లగా ఓ ఇది ఒక కురుడనొడి వస్త్ర ఓ ఏకి అంతేక వస్త్ర హై ఇని ఇంద వస్త్ర నాకు దేవే ఇల్లై అబి ఏ వస్త్రక ముజే జరుత్ నహీ హై యేసునే అళైతిరుకరా యేసుమసినే ముజే బులాయా యేసుడి అళైపన్ సత్తమెన్ కాదిల్ వందవిట్టది యేసుమజికి బులాహట్ మేరే కానోమే పౌంచా இந்த உன்னை இயேசு அழைத்து கொண்டிருக்கிறார் சகோதரா आज हे मेरे भाई यीशु मसीह आपको बुला रहा है பாவ இருளில் வாழும் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார் சகோதரி பாப கே அந்தகாரம் रहने वाले भाई हे बहन आपको यीशु मसीह बुला रहा है பலவிதமான இருளுக்குள் சிக்கி கிடக்கிறவர்களை உங்களை இயேசு அழைக்கிறார் कई प्रकार के अंधकार में फंसे हुए लोगों को यीशु मसीह बुला रहा है செய்ய வேண்டியது என்ன आप क्या करना है அந்த பழைய வாழ்வாகிய மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசு वो पुराने जीवन के ऊपर के वस्त्र को फेंक दे இனி நான் அறிய வேண்டியதே அறியாத குருடன் அல்ல अब मैं अनजान अंधा नहीं है இது பிச்சைக்காரனுடைய வஸ்திரம் ये भिखारी का वस्त्र है அடுத்தோல்ட்டு கேட்டு புளைத்த வாழ்க்கை औरों से आज भयला करके जीने का जीवन था ओ கடன் பாரத்தினால் தொய்ந்து போன வாழ்க்கை ओ उधार के कारण दबी हुई जीवन ये இல்லாமே கேட்கும் பொழுது பலரால் பல வார்த்தைகளை கேட்டு நொந்து போன வாழ்க்கை जितने लोगों से हाथ फैलाने के बाद भी कितने लोगों के पास ना पाने का मजबूरी है இன்றைக்கு இயேசுவை அழைத்திருக்கிறார் యేసు మసీహ్ నే ఆప్కో బులాయా అంద మేల్ వస్త్రతే తూకి ఎరిందు పోడు వో ఊపర్ కే వస్త్ర కో ఫేక్ దే ఇని యేసు ఉన్నై నడత పోగరా అబ్ యేసు మసీహ్ ఆప్కో చలానే వాలా హై అదర్కురియ ఒలియే ఉనకు తరుగరా ఉస్కే లే జ్యోతి కే వో దేగా నీయే ఎలుందు సేయల్పడ ముడియో తు స్వయం ఉట్కర్ కే కార్య కర్ సక్తా హై అవన్ తన్ విశ్వాసతినాల్ ఇంద రక్షిపే అడైందాన్ ఎంద్రు 52వ వసనం సొల్లుగరుదు వచన్ భావన్ బతాతా హై కి వో అప్నే విశ్వాస్ సే ఐసే జీవన్ కో పాయా ఇరులిల్ వాళ్ళంద బర్తిమేయు కొరు విశ్వాసం వందు విట్టదు అందేరే మే రెనే వాలే बर्तिमेयु के
मन में एक विश्वास आया यीशु मट्टुमे என்னை இருளில் இருந்து காப்பாற்ற முடியும் सिर्फ यीशु ही मुझे अंधेरे से बचा सकता है வாழ்வின் இருளை போக்க இயேசு ஒளியாக வந்தார் मेरे जीवन के अंधकार को दूर करके यीशु ज्योति बनकर के आया அவர் உலகம் முழுவதற்கும் பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கின்றார் वो सारे संसार के ज्योति है அதை விசுவாசித்தான் उस बात को विश्वास किया அந்த ஒளி வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டார் उस ज्योति पाने के लिए यीशु मसीह को उसने पुकारा அவன் பெற்றுக்கொண்டான் उसने पाया हालेलुया हालेलुया இந்த பகல் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளி பிறக்கும் आज आपके हर एक जीवन यीशु मसीह की ज्योति चमकेगी மார்க் 8 ஆம் அதிகாரம் மர்கோஸ் 8 ஆம் அத்தியாயம் 22 முதல் 25 வரை படிக்கும் பொழுது வசன 22 से लेकर 25 तक पढ़ते हैं அங்கே பெத்சாயிதா குருடனை குறித்து பார்க்கிறோம் वहां பெத்சாயிதா में रहने वाले अंधे के विषय में पढ़ते हैं அவன் இயேசுவிடத்தில் வந்தான் वो यीशु मसीह के पास आया அப்பொழுது அவன் கண்களில் உமிழ்ந்தார் तब उसके आंखों में यीशु मसीह ने थूका अपन मेल कई गलाई वाईता उसके आंखों में हाथों को रखा अपन उड़े कंगल तरक का पट्टा दे उसकी आंखें खुल गई अंगे सोला पटर कर दे वहां कहा गया अपन नडक्कर मनुष्य रही मरमंगलाई पोला पारता वो चलने वालों को पेड़ों के तरह देख रहा था कंतरक का पट्टा विश्वासी ये गवनी इंगल हे आंखें खुला हुआ विश्वासी ध्यान दे अरे गुराई कंतरक का पट्टा वर मनीधन मनुष्य नहीं मरमाई पार किंद्रा अधूरा शंगाई पाने वाला लोगों को पेड़ के तरह देख रहा है देख பல விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு சின்ன குழப்பம் உண்டு आज अनेक विश्वासियों के साथ यह समस्या होता है கண் திறந்திருக்கிறது उनके आंखें खुल गया ஆனா இன்னும் முழுமையாய் தெளிவாய் திறக்கவில்லை लेकिन पूरा पूरा नहीं खुला அப்படிப்பட்டவர்கள் மனுஷரை புரிந்துகொள்ள மாட்டார்கள் ऐसे लोग लोगों के विषय अन्य लोगों के विषय में पूरा समझ नहीं पाते हैं மற்ற மனுஷோட வேதனைகளை அறிய மாட்டார்கள் அவரோட துக்கம் के विषय में समझने में असफल होते हैं தாங்கள் அடைந்து கொண்ட சில அனுபவங்களை வைத்துக்கொண்டு மிக பெருமையாய் மாறிவிடு अपने आप जो जो अनुभव पाए हैं उसके विषय में घमंड दिखाते हैं மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப சீயன்று நினைக்கிறார்கள் औरों को तुच्छ जानते हैं எனக்கு தான் உபதேசம் தெரியும் मुझे उपदेश मालूम है நான் இத்தனை வருஷமா இந்த உபதேசத்தில் இருக்கிறேன் मैं इतने सालों से उपदेश को सिखा रहा हूं இவன் நேற்றுக்கு வந்தவன் ये तो कल का आया हुआ है அவளுக்கு என்ன தெரியும் उसको क्या मालूम है என்று அப்படி ஏளனமாய் பார்க்கிறார்கள் इस प्रकार अन्य लोगों को तुच्छ जानते हैं அவருடைய நிலைமை இவர்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை அவருடைய நிலைமை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை उन लोगों के दशा को ये लोग जान नहीं पाते हैं ஏனென்றால் அரைகுறையாய் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது क्योंकि वो अधूरा आंखें खुला हुआ है यीशु மறுபடியும் அவனை அழைத்தார் फिर भी यीशु मसीह ने उसको बुलाया இப்பொழுது அவன் கண்களில் கைகளை வைத்தார் अब उसकी आंखों में छुआ இப்பொழுது சொன்னான் யாவரையும் தெளிவாக காண்கிறேன் तब उसने कहा मैं सबको साफ-साफ देख रहा हूं हालेलुया हालेलुया இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த சாட்சி வர வேண்டும் आज आपके सबके साथ ये गवाही आना है நான் யாவரையும் தெளிவாக காண்கிறேன் मैं सबको साफ साफ देख रहा हूँ मने भी सोल वेंडों आपके पत्नी कहना है इन पुरुष ने पति अल्लाह में ना के तलीवाई तेरी हूँ मैं पति के विषय में मैं सब कुछ जानती हूँ नाना बरे नहीं सीख रहे हैं मैं उसे प्रेम करती हूँ कनवन सोल वेंडों आप पति को कहना है मने भी पुरी तो घंटे नाना बरे नहीं सीख रहे हैं मेरे पत्नी के विषय मैं पूरा समझ गया हूँ मूलियर सोल वेंडों और सेवक कहना है विश्वासी अने वर पुरी तो घंटे नाना बरे नहीं सीख रहे हैं मेरे विश्वासी भाई बहनों को समझ करके मैं काम करता हूँ विश्वासी सोल वेंडों विश्वास लोग कहना है புரிந்துகொண்டு நாங்கள் அவரை நேசிக்கிறோம் மே பிரபுக்கு சேவகத்தை समझ करके हम काम करते हैं இதுதான் தெளிவாய் கண் தரக்கப்படும் அனுபவம் यही साफ साफ देखने का अनुभव है யாவரையும் தெளிவாய் கண்டா सबको साफ साफ देख रहा था இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒளியை நமக்கு தருவாராக आज ऐसे ज्योति को प्रभु हमें दे அரைகுறையாய் கண் தரக்கப்பட்டவர் குறை சொல்லி கொண்டு திரிவார்கள் அதுர ஆக்கே குலா हुआ व्यक्ति दूसरों को दोष लगाता है மற்றவளுடைய குற்றம் தான் பார்ப்பார்கள் அவரோ से दोष को ढूंढते हैं அவர்களுக்கும் பாடுகள் உண்டு என்று அவர்கள் உணர்ச்சிகளை கவனிக்கவே மாட்டார்கள் वो ये नहीं सोच रहे कि दूसरों को भी अपने समान दुख होता है எது நடந்தாலும் கை சுண்டுவார்கள் குற்றம் பேசுவார்கள் जो कुछ हो जाए वो लोग उंगली मटकाना शुरू करते हैं காரணம் நீ அரைகுறையாய் கண் திறந்திருக்கிறாய் क्योंकि तेरे आंख अधूरा खुला है இன்னும் ஒரு விஷயம் இயேசுவின் தொடுதலுக்கு இடம் கொடு அவரே பார் இயேசு மசீக்கு छूने के लिए मौका दे கண் திறக்கட்டும் முழுமையாக आपके आंख खुल जाए உன்னோடு இருக்கிறவர்களை புரிந்துகொள்ளும்படி கண் திறக்கட்டும் आपके साथ रहने वालों को समझने के लिए आपकी आत्मिका के खुलने पाए उन यीशु वही नल्ला वर्णन पूरी तो कोलंबड़ी अंदर कंगल तरक्कड़ों यीशु मसीह के विषय
பலிபாந்தி சமஜனைக்கு நீ ஆத்மிக்காக குல் ஜாய் ஏசு கிறிஸ்து தந்திருக்கிற சத்தியங்களை உள்ளபடியே புரிந்துகொள்ளும்படி கண்கள் திறக்கட்டும் ஏசு மசீஹ்வின் சச்சாய்க்கு ஜாண்ணேக்கு நீ ஆப்கே ஆத்மியாக குல் ஜாய் நீ சுவிசேஷத்தின் ஒளிக்கு பங்காளியாக மாறு சுசமாச்சாரக்கு ஜோதிக்கு நீ ஆப் பாகிதார் ஹோனேக்கே லியே யோவான் 9 ஆம் அதிகாரம் யுகன்னா அத்தியாயம் 9 முதல் 7 வசனங்களிலே பலே 7 வசனோக்கு படுத்தே ஹே எருசலேம் பிறவி குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எருசலேம் கே ஜனம் கே அந்தே கே விஷயமே லிகா ஹே அவனை குணமாக்குவதற்காக उसको चंगा करने के येशु लिए तरईले तुपिनार येशु मसीह जमीन में थूका उमिल निर्नाल चेर उंडा किनार उसके थूक से उन्होंने मिट्टी सानी अंधे चेटे कुरडनुडे कणगलिन मेल पूसिनार उसके कीचड़ को ले आकर के अंधे के आंखों में लगाया सिलोवाम कुलतिल पोई कळुवु என்று சொன்னார் और कहा सिलोवाम के कुंड में जाकर के दो सिलोवाम என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் सिलोवाम का मतलब है भेजा हुआ है अपोस्तलन என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் प्रेरित का मतलब है भेजा हुआ है कंदरक पट्टवर्गले हे आंखें खुलने वाले खुले हुए लोग अपोस्तलों उपदेशों के लिए केलंगे प्रेरितों के उपदेश को सुनिए अनुपपट्टवन इंद्र कुलतले निकलवा पड़ा बैंडो भेजा हुए के भेजे हुए रूप में कुंड में जाकर काम अपने आप को धोना है देवनाल अनुपपट्टा अपोस्तलों के लाल नडत पड़ गए सभी लेने पंगड़े ये बैंडो परमेश्वर के भेजे हुए प्रेरितों के मंडली में जाकर काम को शामिल होना है अपोस्तलों के उपदेशों के लिए निकेट के बैंडो प्रेरितों से आपको शिक्षा पाना है अपने अपड़िए खाई को ला बैंडो उन बातों का आपको मानना होगा அப்பொழுது உன் கண்கள் திறக்கும் तब आपकी आंखें खुल जाएगी பிரவி குருடனை போல இருக்கிறாயே आप जन्म के अंधे के समान है பிரவி கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய் आप कहते हैं मैं जन्म से मसीह हूं பிரவி பெந்தெகோஸ்து என்று சொல்லுகிறாய் आप कहते हो मैं जन्म से பெந்தெகோஸ்து के वाला हूं ஆனால் இந்த சீலோவாம் குளத்தில் நீ கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது लेकिन आपके यह जरूरी है कि சீலோவாம் में जाकर के अपनी आंखों को धोना है அப்போஸ்தல ஊழியத்தின் விவரங்களை புரிந்துகொள் பிரேரிதோ के सेवकाई के विषय में आप भलीभांति समझें அப்போஸ்தல உபதேசத்தினுடைய இரகசியங்களை புரிந்து मैंने बताया कि तीन अंधों के आंखें कैसे खुल गया है यरीहो कुरुडन जरियो के अंधा बेत्सैदा कुरुडन बेत्सैदा का अंधा यरूशलेम कुरुडन எருசலேம் கே அந்தா அந்த ஊர் குருடனா இருந்தால எல்லாருக்கும் இயேசு ஒளியா இருக்கிறா चाहे किसी प्रकार का अंधा हो यीशु मसीह उसके लिए ज्योति बनकर के रहता है हालेलुया हालेलुया சாபம் நிறைந்த எரிகோவின் குருடனாக இருந்தாலும் சரிதான் चाहे श्रापित எரிகோ கே அந்தா हो தேவாலயத்திலே சுத்தி கொண்டு வருகிற எருசலேம் குருடனா இருந்தாலும் சரிதான் चाहे எருசலேம் கே મંદિર में घूमने वाला अंधा हो எல்லா குருடருடைய கண்களை திறக்க என் இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் सारे अंधों को आंखें खुलने के यीशु मसीह सामर्थ्य है கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து ताली बजाकर परमेश्वर धन्यवाद करें हालेलुया இவர்கள் சுவிசேஷத்தின் ஒளிக்கு பங்காளிகளாய் மாறினார்கள் இயேசு சமாச்சார के ज्योति में सहभागी हुए हैं இன்னும் இந்த சுவிசேஷத்தின் ஒளிக்கு எதிராளியாய் மாறின ரெண்டு பேரை நான் சொல்ல விரும்புகிறேன் சுவிசேஷத்தின் ஒளிக்கு எதிராளியாய் மாறின இரண்டு பேரை சொல்ல விரும்புகிறேன் சுசமாச்சார ज्योति में विरोधी बनकर के उभरे उन दोनों के विषय में बताना चाहता हूँ அப்போஸ்தலர் 13:11 எலிமா பரியேசு என்கிற ஒருவனை குறித்து பார்க்கிறோம் பிரேரிதம் காம் அத்தியாயம் 13 में पढ़ते हैं कि எலிமா नामक एक व्यक्ति के विषय में நல்ல கண்கள் அவனுக்கு இருந்தது उसके पास अच्छे आंखें थी நல்ல பார்வை உடையவனாய் இருந்தான் उसकी नजर अच्छा था ஆனால் ஆள் மாயவித்தைக்காரன் लेकिन वो ठोनेहार था கள்ள தீர்க்கதரிசி वो झूठा भविष्यवक्ता था इवन அது காரணமாக சவுலும் பர்னபாவும் பேசின வசனங்களை செர்கியு பவுல் கேட்க கூடாதபடி தடை உண்டாக்க ஆரம்பித்தான் இன்னொने பவுலஸ் ஆர் பர்னபாஸ் के द्वारा बताए गए वचनों को विरोध किया அப்படி சுவிசேஷத்துக்கு எதிராளியாக நின்றான் वो सुसमाचार के विरोधी बनकर के खड़ा रहा सुविशेषத்தின் ஒளி அதிபதியுடைய கண்ணை திறக்க இவன் எதிராளியாக செயல்பட்டான் सुसमाचार के ज्योति उस अधिपति की आंखें खोलने में ये विरोध कर रहा था அப்பொழுது பவுல் கட்டளையிட था पौलुस ने आज्ञा दिया இவனுடைய நல்ல கண் குருடாகி போய் விட்டது उसके अच्छी आंखें अंधा बन गया மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது उसके पास अंधेरा छा गया கைலாகு கொடுக்கிறவர்களை தேட ஆரம்பித்தான் वो अपने आप को सहारा देने वालों को पाने के लिए टटोलने लगा வாழ்க்கை தடுமாற தொடங்கினது उसका जीवन डगमगाने लगा நீ கிறிஸ்துவின் ஒளி சுவிசேஷ ஒளியை எதிர்க்க தொடங்கினால் यदि आप सुसमाज के ज्योति में विरोध करेंगे உன் வாழ்வின் ஒளி அணைந்து போகும் आपके जीवन के ज्योति अंधकार हो जाएगा சுவிசேஷ ஒளிக்கு
விரோதமாய் எழும்புகிறவனுடைய வாழ்வு இருண்டு போகும் சுசமாதிக ஜோதிக்கு விரோத் கண்ணே வாளோக்கு ஜீவன் அந்தேரா ஹோ ஜாயேகா எலிமா நல்ல கண்களை இழந்தான் எலிமா அப்னே அச்சே ஆக்கோக்க கோதியா பார்வையற்றவனாய் மாறி போனான் வோ அந்தா பன் கயா எழுத்தின்படி இருளுக்குள் முழுகி போனான் வசனக அனுசார் வோ அந்தேரமே டூப் கயா சுவிசேஷத்தை எதிர்ப்பவர்களுக்கு இது எச்சரிப்பான வார்த்தையாக இருக்கின்றது சுசமாசர்க்க விரோத் கண்ணே வாளோக்கு இது சேதாவனி ஹே உனக்கு இருக்கிற ஒளியும் மங்கி போகாதபடி आपके जोर जो रोशनी है वो भी खोना दे வாழ்வில் தடுமாற தொடங்காதபடி आपके ना डगमगाने के लिए பிறர் உதவியை நாடி பிழைக்கின்ற அனுபவத்தை நீ தொடங்காதபடி அவரோக சஹாரா லேனா ना लेने के लिए இயேசுவின் சுவிசேஷ ஒளிக்கு இன்றைக்கு பங்காளியாக மாறு இயேசு மசீஹ் சுசமாசருக்கு ஜோதி के लिए सहभागी हो जा हालेलुया हालेलुया சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும் பொழுது சுசமாசருக்கு भेद को जब हम बताते हैं விசுவாசிகள் சிலருக்குள்ளே சில காரியங்களில் எதிர்ப்பு தன்மைகள் விசுவாசி के कुछ लोगों के अंदर विरोध अभ्यास होता है యేసు ఆరంభத்திலே પ્રસંગம் பண்ண பொழுது எல்லாரும் சொன்னார்கள் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று యేసు மசீ शुरुआत में जब सुसमाचार सुना रहे थे सब लोगों ने तारीफ किया कि कितने अनुग्रह का शब्द है நான் உங்களை போஷிப்பேன் உடுத்துவிப்பேன் சொன்ன பொழுது கிருபையுள்ள வார்த்தைகள் என்று பேசினார்கள் मैं तुम्हें खिलाऊंगा पिलाऊंगा सुलाऊंगा यदि आप बताएंगे तो वो कहते हैं ये अनुग्रह का शब्द है ஆனால் ஒரு காலக்கட்டத்திலே என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிப்பீர்கள் அதில் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று प्रसंगम பண்ணின பொழுது और अगले समय यीशु मसीह ने ये कहा कि मेरे मांस को खाओ और मेरे लहू को पियो இது கடினமான உபதேசம் எவன் இதை கேட்பான் என்று अनेகர் ஒதுங்கி போனார்கள் तब लोगों ने बताया ये कठिन उपदेश है कौन यह सुनेगा இது போலதான் சில விசுவாசிகள் காலப்போக்கிலே சத்தியத்தின் சுவிசேஷத்தின் சத்தியத்தை எதிர்க்க நினைக்கிறார்கள் दिन बीते बीते कुछ विश्वासी सुसमाचार के सच्चाई के विरोध करते हैं இதெல்லாம் கடினமான உபதேசம் ये कठिन उपदेश है கலாம் யார் கீழ்ப்படிய முடியும் इन बातों को कौन मानेगा அன்பான உள்ளே நீங்கள் அப்படி உங்கள் உள்ளத்தில் நினைக்க ஆரம்பித்தால் यदि आप ऐसा सोचेंगे உங்களில் கர்த்தர் வைத்த ஒளி மங்க தொடங்கும் आपके अंदर प्रभु का दिया हुआ ज्योति वो कम होने शुरू करेगा எப்பொழுது தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளிக்கு எதிர்ப்பு தன்மை எழும்பி விட்டதோ அப்பொழுது ஒளி மங்க தொடங்கி விடும் जब कभी आप सुसमाचार ज्योति के विरोध करना शुरू करेंगे आपके ज्योति अंधकार होना शुरू हो जाएगा வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா வசனங்களிலும் நம்முடைய உள்ளம் சந்தோஷப்படட்டும் जब वह वचन को पढ़ेंगे सारे वचन में आपका मन आनंदित होना है சில வசனங்களோடு நம்முடைய உள்ளம் போராட தொடங்க கூடாது हो सकता है कुछ वचनों को हम ग्रहण नहीं कर पाते हैं அங்கே தான் ஒளி மங்க ஆரம்பிக்கின்றது तब हमारे जीवन की ज्योति कम होना शुरू होता है ஒரு ஊழியர் ஒரு தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது हो सकता है आपके सेवक कुछ संदेश को सुना रहे हैं பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் பேசப்படும் பொழுது वचन के आधार पर जब वो बोलना शुरू करते हैं அது நமக்கு இஷ்டமா இருந்தாலும் இஷ்டம் இல்லாமல் போனாலும் चाहे आपको पसंद हो या ना हो அந்த வசனத்துக்கு நாம் எதிர்ப்பு காட்டம் கூடாது उस वचन के लिए आपको विरोध करना नहीं चाहिए உள்ளத்தின் ஆழத்திலே எதிர்ப்பும் தடையும் உருவானால் மங்கள் தொடங்கி விடும் आपके मन के गहराई में यदि विरोध अभ्यास होगा आपके जीवन का ज्योति कम होना शुरू हो जाएगा அப்போஸ்தல 9 அதிகாரம் 8 9 வசனங்களில் படிக்கிறோம் பிரேரிதர்கள் காம் அத்தியாயம் 9 के 8 और 9 में पढ़ते हैं இதே சவுல் அன்றைக்கு குருடனாக மாற்றப்பட்டான் यही शौल उन दिनों में अंधा बन गया था எந்த சவுல் எலிமாவை குருடனாய் மாற்றினானோ जो शाऊल एलिमा को अंधा बनाया அதே பவுல் அன்றைக்கு சுவிசேஷத்தை எதிர்த்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால் 3 நாட்கள் குருடனாக்கப்பட்டிருந்தான் वही शाऊल இயேசு மசீஹ் के सुसमाचार के विरोध करने के कारण இயேசு மசீஹ் के द्वारा अंधा बनाया गया था அவன் நினைத்தான் நான் யூத மதத்தில் உள்ள எல்லாவற்றையும் கற்று தெரிந்து பெரிய ஒளியாக இருக்கிறேன் என்று நினைத்தான் उसने ये सोचा कि मैं यहूदी धर्म के सारे बातों में मैं अच्छी तरह सीख गया हूं மூன்று நாள் குருடனாய் வைத்து உன் வாழ்வு எப்படிப்பட்டது என்று அவனுக்கு உணர்த்தி காண்பித்தார் இயேசு ये समझा कि तीन दिन को उसको अंधा बना करके रखा उन मैदा मद वैराग्यम उन्हें इपड़ी तान आको आपके धर्म का एक जलन ऐसा ही हालत में आपको पहुंचाएगा ஆனால் பவுல் புரிந்துகொண்டா लेकिन शाऊल समझ लिया தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான் वो परमे यीशु मसीह के सामने अपने आप को दीन किया యేసువான மெய்யான ஒளிக்கு தன்னை பூரணமாய் ஒப்புக்கொடுத்தான் యేసు மசீஹ் के सच्चे ज्योति के लिए अपने आप को उसने समर्पण किया அன்றுபுதல் அவன் வாழ்வில் ஒளி பிறந்தது उन दिनों से उसके जीवन में ज्योति आने लगा அனனியா என்கிற தீர்க்கதரிசி அந்த தேவ மனுஷன் வந்து கை வைத்தான் அனனியா நாமக சேலா उसके सर पर हाथ रख करके प्रार्थना किया அப்பொழுது பவுலின் கண்கள் திறக்கப்பட்டன तब शाऊल के आंखें खुल गया हालेलुया हालेलुया இந்த அன்பானவர்களே யாருடைய வாழ்விலே சுவிசேஷத்தின் ஒளி மங்கி காணப்படுகிறீர்கள் आज कितनों के जीवन में सुसमाचार का ज्योति कम होना शुरू हुआ நம்முடைய உள்ளத்தில் அந்த ஒளி மங்கும் போது வாழ்விலும் அந்த ஒளி மங்கி விடும் आपके मन में वो सुसमाचार की ज्योति कम होने से हमारा जीवन में भी वो ज्योति कम होना शुरू हो जाएगा இந்த வருஷம் அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் आपके साल में प्रभु ने बहुमूल्य प्रतिज्ञा
को दिए दिया एलुंबी प्रकाशी उठ और प्रकाशमान हो उन वली बंद दे तेरा प्रकाश आ गया है तेरा महिमा उनमेल उदित दे परमेश्वर की महिमा तुझ पर उदय हुआ है इन द वक्त तते ओवर वरम सुंदरमा की कोल्लेंगे इस वचन को आप सब लोग अपने वश में कर लें उलिए इलंद वंदर करायो हो सकता है आप अपने प्रकाश को खो दिया हो अलद मंगियरियम अनुभव तिल आही इरकरायो हो सकता है आपके ज्योति कम होना शुरू हुआ इन द पगल वेले कत्तर मरुबडियम प्रकाशिपिक विरंबुगरा आज दिन के समय परमेश्वर फिर से वो ज्योति को आपको देना चाहता है मन खंडगळै प्रकाशमाक्क विरंबुगरा आपके मन का ज्योतिर्मय करने के लिए प्रभु चाहता है अपळुवन वाळ्वुम प्रकाशमागो तब आपके जीवन ज्योतिर्मय हो जाएगा ऊळियंगळ प्रकाशमागो आपके सेवका ज्योतिर्मय हो जाएगा पगल वेले उळ्ळंगळ अंद प्रकाशत्तै कंडडयट्टुम आज आपका मन और हृदय वो ज्योति से चमकना शुरू हो जाए हालेलुया हालेलुया इरुळान वाळ्कै एल्लाम ஒளியாக மாறி போகும் இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறிடோ துக்கம் மாறிடோ கண்ணீர் மாறிடோ துக்கம் மாறிடோ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே ஆமென் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அல்லேலூயா நமக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தை தேவன் பேசி இருக்கிறார் आज प्रभु एक शब्द को हमारे पास भेजा है एलुंबी प्रकाशी उठ और प्रकाशमान हो वली वंदे दे तेरा प्रकाश आ गया है அந்த வார்த்தை உனக்கு போதும் वो वचन आपके लिए काफी है வாழ்வை ஆசீர்வதிப்பா आपके जीवन को परमेश्वर आशीषित करेगा வாழ்வு வெளிச்சமாய் மாறிவிடும் आपका जीवन ज्योतिर्मय होगा இரண்டாவதாக दूसरी बात கொலோசையர் 1 அதிகாரம் கொலோசியர் பத்திரிகை அத்தியாயம் 22 வசனம் வாசியுங்கள் वचन 22 को हम पढ़ेंगे அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் उसने अब उसकी शारीरिक देह में मृत्यु के द्वारा तुम्हारा भी मेल कर लिया ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे यदि तुम विश्वास की नींव पर दृढ़ बने रहो और उस सुसमाचार की ज्योति को जिसे तुमने सुना है ना छोड़ो जिसका प्रचार आकाश के नीचे सारे सृष्टि में किया गया और जिसका मैं पौलुस सेवक बना சுவிசேஷத்தின் விசுவாசத்தை குறித்து நம்பிக்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யான் சுசமாச்சார் கி ஆஷா கே விஷயமே பதாயா கயா நீ சுவிசேஷத்துக்கு பங்காளி என்று சொல்லும் பொழுது இரண்டாவது சுவிசேஷத்தின் இந்த விசுவாசத்துக்கு பங்காளியாக இருக்கின்றோம் அப்ப दूसरी बात சுசமாச்சார் கே ஆஷா கே லியே ஹம் சஹபாகி ஹோதே ஹே பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது பிலிப்பியர் பத்திர 1:27 கேட்டா ஹே நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஆப் ஏகி ஆத்மாமே திருட் பனாகர் ரக்க ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாச காக கூடி போராடி ஏகீ மனசே சுசமாச்சார் கே விஸ்வாஸ் கே லியே பரிஷ்ரம் கரே எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் அருளாத இருக்கிறீர்கள் விரோத் கர்னே வாலோ சே ஆப் நஹி டரே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு பங்காளிகளாக மாற வேண்டும் சுசமாச்சார் கே விஸ்வாஸ் கே லியே ஹம் சஹபாகி ஹோனா ஹை அதுலே நாம் அனைவரும் ஒருமனப்பட வேண்டும் உஸ்மே ஹம் சப் லோக் ஏக் மன் ஹோனா ஹை அதற்காக போராட வேண்டும் உஸ்கே லியே பரிஷ்ரம் கர்னா ஹை எதிர்ப்புகளை கண்டு மிரள கூடாது விரோத் கோ தே करके नहीं डरना है அப்ப இங்க இரண்டாவது சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்கு நாம் பங்காளிகளாகும்படி கர்த்தர் அழைக்கிறார் दूसरे बात प्रभु इसलिए हमें बुलाता है कि सुसमाचार की आशा में हम सहभागी हो जाएं எண்ணாகமம் 14 அதிகாரத்திலே गिनती का पुस्तक अध्याय 14 में 36 முதல் 38 வரை பார்க்கும் பொழுது वचन 36 से लेकर 38 तक पढ़ते हैं மோசேயின் காலத்திலே 12 வேவுகாரர்களை தேசத்தை வேவு பார்க்க அனுப்பி வைத்தார் மூசா के समय में 12 भेदियों को कनान देश को भेद लेने के लिए भेजा 10 பேர் வந்து சொன்னார்கள் நாம் அதை சுதந்தரிக்க முடியாது என்று துர்ச்செய்தி பரப்பினார்கள் 10 लोगों ने आकर के ये समाचार दिया कि हम उस देश को अपने वश में कर नहीं पाएंगे கர்த்தர் வாக்கு கொடுத்த தேசம் கர்த்தர் கட்டளையிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்
ஆனா அவர்கள் சொன்னார்கள் முடியாது என்று சொன்னார்கள் परमेश्वर के प्रतिज्ञा किया हुआ देश है लेकिन उन्होंने बताया कि हम जा करके अपने वश में कर नहीं पाएंगे அவர்களும் விசுவாசிக்கவில்லை அவருடைய வார்த்தையை கேட்ட இஸ்ரவேலர்களும் விசுவாசிக்கவில்லை वे दसरो खुद विश्वास नहीं किए उनके शब्दों को सुनने वाले இஸ்ரவேலி भी विश्वास नहीं किए விசுவாசியாதவர்கள் அனைவரும் வாதையிலே அழிந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாஸ் ना करने वाले सब जंगल में ढेर हो गए ஆனால் காலேப் யோசுவா இந்த இரண்டு பேர் விசுவாசித்தார்கள் लेकिन காலேப் யகோஷூ दो लोग विश्वास किए थे அவர்கள் நல்ல செய்தியை கொடுத்தார்கள் वो लोग अच्छे समाचार को दिया அவர்கள் அந்த கானானை சுதந்தரித்தார்கள் वो लोग जाकर के उस कानान को अपने वश में कर लिए हालेलुया हालेलुया அன்றைக்கு விசுவாசித்தவர்கள் பிரவேசித்தார்கள் விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் उन दिनों में जिन्होंने विश्वास किया वो अपने उस देश में गए जो विश्वास नहीं किए वो जंगल में ढेर हो गए இன்றைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் தரப்பட்ட சுவிசேஷம் आज இயேசு மசீஹ் கல்வரி க்ரூஸ் के द्वारा प्राप्त किया हुआ சுசமாச்சார் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் உறுதி செய்யப்பட்ட சுவிசேஷம் उसके जी उठने के द्वारा दृढ़ किया हुआ சுசமாச்சார் அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பங்காளிகளாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் उस சுசமாச்சார் में सहभागी होने के लिए हम बुलाए गए हैं அந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திலே उस சுசமாச்சார் के विश्वास में அனைவரும் உறுதிப்பட வேண்டும் हम सब लोग दृढ़ होना है அதற்காக கூட போராட வேண்டும் उसके लिए हमें परिश्रम करना है எதிர்ப்புகளை கண்டு மறுளாதிருக்க வேண்டும் विरोध को देख करके डरना नहीं இஸ்ரவேலர் விசுவாசிக்காமல் அழிந்தது போல நாமும் அழிந்து போக கூடாது जैसे இஸ்ரவேலி விசுவாஸ் ना करके मर गए जंगल में जाए वैसे हम भी नाश नहीं होना है காலேபுக்குள்ளும் யோசுவாவுக்குள்ளும் இருந்த விசுவாசம் என்று நமக்குள் வருவதாக जैसे காலேப் और யகோஷூ में जो विश्वास था वो हमारे अंदर भी होना चाहिए எதை விசுவாசிக்க வேண்டும் किन बातों पर विश्वास करें தேவனை விசுவாசிக்க வேண்டும் परमेश्वर पर विश्वास करें தேவன் ஒருவரே परमेश्वर एक ही है தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே परमेश्वर और மனுஷனுக்கு बीच में பிச்சுவை एक ही है அவரே இயேசு वही இயேசு மசீ ஆவியானவர் ஒருவரே ஆத்மா एक ही है இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் இந்த தீனோ மே ஏக தீனோ ஏக ஹே இந்த திருத்துவ தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஏக பரமேஸ்வர் கே ஆராதனை करते हैं தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் இயேசு பரமேஸ்வர் விசுவாஸ் करने में हम दृढ़ बन कर रहे நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே தேவன் அவர் பரமேஸ்வர் एक ही है அவரே அன்றி வேறு தெய்வம் இல்லை उसके अलावा कोई ஈஸ்வர் ஹை நஹி வானத்திலும் பூமியிலும் உண்டான எந்த ஒரு காரியத்தையும் நாம் தெய்வம் என்று கொள்ள மாட்டோம் ஆகாஷ் கே நீச்சே பிருத்வி பர் ஔர் கிசி கம் ஈஸ்வர் கர்க்கே நஹி मानते हैं நம்மை सृष्टितवर நம்முடைய தேவன் हमारा सृष्टिकर्ता एक ही परमेश्वर हालेलुया हालेलुया விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல ஓ மூரத்தை कोई बात है नहीं நாம் விக்கிரகங்களை ஆராதிக்க போக மாட்டோம் हम மூர்த்தோ கோ பூஜை நஹி करेंगे படங்களை ஆராதிக்க போக மாட்டோம் किसी के पिक्चर को हम आराधना नहीं करेंगे சிலைகளை வணங்க போக மாட்டோம் किसी भी மூர்த்தோ கோ பூஜை நஹி करेंगे செத்துபோனோட கல்லறைகளை வணங்க மாட்டோம் किसी का कब्र को भी हम आराधना नहीं करेंगे அசுத்த ஆவிகளை தெய்வம் என்று எண்ணி வணங்க மாட்டோம் அசுத்த ஆத்மாவுக்கு ஆராதனை நஹி करेंगे அவைகள் என்ன கிரியை செய்தாலும் அவைகளுக்கு பயப்பட மாட்டோம் चाहे वो कोई भी कार्य करे उनसे हम नहीं डरेंगे நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தேவன் हमारा परमेश्वर एक ஈஸ்வர் है கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் தாளி பஜாக பரமேஸ்வர் धन्यवाद करें என் கழுத்தை வெட்டுவேன் என்று சொன்னாலும் चाहे हमारे हाथ को काट दे இவரே என்னுடைய தேவன் वही हमारा परमेश्वर है இயேசு 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 இயேசுவை தவிர என் மனதில் எதுவும் இடம் பிடிக்காது இயேசு கரவ மேரே மனே कुछ नहीं होगा நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே வேற சொன்ன வரை மேரே பாயோ பயனோ உறுதி செய்து கொள் दृढ़ बनकर करे अग्नि चूलையில் போடப்பட்டாலும் பயப்படாதே चाहे आग के भट्टी में चला जाए பிடித்து கட்டி வைத்து அடித்தாலும் பயப்படாதே चाहे बांध करके पीटे तब कोई बात नहीं पंचायत கூப்பிட்டு மிரட்டினாலும் பயப்படாதே चाहे पंचायत इकट्ठे हो जाए ना डरे இயேசுவையே ஆராதிப்பேன் என்று தைரியமாய் சொல் आप दृढ़ बनकर करेंगे இயேசு மசீஹ் கோயி ஆராதனை करेंगे அப்படிப்பட்ட அக்கினி சூளை போன்ற சோதனையில் இயேசுவே உன்னோடு கூட வந்து நிற்பார் ஆயிஷா ஆக भट्टी में प्रभु இயேசு आपके साथ आकर के खड़े रहेगा हालेलुया हालेलुया உங்களை நடத்துகிற ஊழியர்கள் அந்த நேரம் உங்களோடு நின்று கொள்ள மாட்டார்கள் हो सकता है आपके अगुवाई करने वाले सेवक आपके साथ खड़ा ना हो पाएंगे இங்க பிரசங்கம் பண்ணுகிற நான் வந்து நிற்க மாட்டேன் हो सकता है हम लोग आपके पास आकर खड़े नहीं हो पाएंगे ஆனால் நீ எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டாலோ चाहे कोई भी दुख में आप हो होकर के चले जाएंगे இயேசு நாலாம் நபராய் உன்னோடு கூட நிற்பார் இயேசு जी आपके दूसरे व्यक्ति बनकर के खड़ा रहेगा हालेलुया हालेलुया இவரை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் இதை दृढ़ बनकर के विश्वास करें தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு
இருப்பார் जब पानी को पार करेंगे प्रभु वो आपके साथ रहेगा நீ அக்கினில் நடக்கும் பொழுது அது உன் பேரில் பற்றாது जब अग्नि के बीच में जाएंगे आग आपको नहीं लगेगा அக்கினியின் மனம் கூட வீசாமல் அதிலிருந்து வெற்றியாய் உன்னை வெளியே கொண்டு வருவார் அக்னி का கந்து भी आपके ऊपर नहीं लगेगा Praise the Lord Hallelujah கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே பரமேஸ்வரே धन्यवाद करें இந்த இயேசுவை விசுவாசிக்க விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் இயேசு மேல் விசுவாசம் करने में दृढ़ बनकर कर रहे हैं நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் हम किन बातों पर विश्वास करना है தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் பரமேஸ்வர வசன पर विश्वास करना है இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனால் நமக்கு தரப்பட்டது यह पवित्र वचन परमेश्वर के द्वारा दिया गया है இதில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்தது यह जो कुछ वचन लिखा हुआ पवित्र आत्मा से रचा गया है எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது सब कुछ परमेश्वर आत्मा से रचा गया है மனுஷனுடைய சுயதோற்றத்தினால் உண்டாக்கப்பட்டது அல்ல परमेश्वर अपने अपने वचन को यह लिखा नहीं है இந்த வானமும் பூமியும் அழிந்தாலும் இந்த வசனம் ஒளிந்து போகாது சாய் ஆஸ்மான் பிருத்வி டல் ஜாகே லேக்கின் வசனம் நை டலேகா இந்த வசனம் ஜீவன் தரும் வசனம் யா ஜீவன் தாயக வசன ஹை உலகத்தில் வேற अनेक புத்தகங்கள் உண்டு சம்சாரமே अनेक புத்தகே होती है ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மத புத்தகம் உண்டு कितने धर्मों के लिए अपने अपने ग्रंथ है பல ஞானத்தை வடித்து கட்டி இருக்கிற சாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் உண்டு कितने ज्ञान को सिखाने वाले புத்தகே होती है அவைகள் ஒன்றிலும் ஜீவன் இல்லை उसमें जीवन नहीं है இயேசு கிறிஸ்து அருளின பரிசுத்த வேதாகமம் ஜீவன் தரும் வார்த்தைகளை கொண்டது उसका पुस्तक में जीवन है हालेलुया हालेलुया அப்படி இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் இதே ஜீவனுக்கு வசன पर विश्वास करें இது பலன் தரும் यह सामर्थ्य இது வழி காட்டும் यह अगुवाई करेगा இது உன் கட்டுகளை உடைக்கும் आपके बंधनों को तोड़ देगा சாத்தானுக்கு சவுக்கடியாக மாறும் சைத்தான் को भगा देगा இது தேவன் தந்த வார்த்தை यह परमेश्वर का दिया हुआ वचन ஏன் கரங்களை தட்ட கூடாது क्यों ताली ना बजाएं இந்த விசேஷித்த வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம் यह विशेष वचन को पाए हैं பைபிள் வசனங்களை வாசிக்க வாசிக்க அப்படியே விசுவாசியுங்கள் वचन को पढ़ पढ़ करके उस पर विश्वास करें நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் हम किन बातों पर विश्वास करना है தேவனுடைய கிரியைகளை விசுவாசிக்க வேண்டும் பரமேஸ்வரின் காரியों पर विश्वास करें இயேசு ரட்சிக்கிறார் இயேசு मुझे उद्धार करता है அந்த ரட்சிப்பின் கிரியை விசுவாசிக்க வேண்டும் उद्धार के कार्य पर विश्वास करें நான் இயேசுவை பற்றி சொன்னால் அவரையும் இயேசு ரட்சிப்பார் मैं இயேசு मसीह के विषय में बताऊंगा उन लोगों को भी प्रभु उद्धार करेगा அந்த விசுவாசம் தான் கிரியை செய்கிறது वो विश्वास ही कार्य करता है நான் இயேசுவை விசுவாசித்தே நான் ரட்சிக்கப்பட்டேன் वो இயேசு मसीह में विश्वास किया मैंने उद्धार पाया நான் விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கு சொல்லுவேன் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் मैं விசுவாசம் கிரியா दूसरों को वचन बताऊंगा वो लोग भी उद्धार पाएंगे हालेलुया हालेलुया இயேசு பாதுகாக்கிறார் இயேசு मुझे रक्षा करता है அவரை போல வேறு யாரும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது उसके अनुसार कोई रक्षक नहीं है எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்க வல்லவர் किसी भी परिस्थिति में वो रक्षा करेगा ஏராளம் தூதர்களை வைத்திருக்கிறார் कितने बातों को रखता है ஒவ்வொரு தூதர்களை உடனடியாய் அனுப்புகிறார் अपने दूतों को हमारे भेज देता है उनके சூழ்நிலை நேரங்களில் எல்லாம் தூதர்களை அனுப்புவார் हमारे हर परिस्थिति में अपने दूतों को वो भेजने वाला है ஆனால் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது जब वो विपत्ति में पड़ेगा கர்த்தர் சொன்னார் प्रभु ने कहा ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன் विपत्ति के समय मैं खुद उसके साथ रह करके बचाऊंगा हालेलुया हालेलुया ஆபத்துன்னு சொன்னால் தூதன் வர மாட்டானாம் இயேசு நேரடியாய் வருவாராம் यदि विपत्ति आएगा तो दूत नहीं आएगा இயேசு स्वयं आएगा இது போல வாக்குத்தத்தம் வேற யாருக்கு சொல்ல முடியும் ऐसे वायदा कोई नहीं दे सकता है தகப்பனுக்கு சொல்ல முடியுமா அவன் கணவனுக்கு சொல்ல முடியுமா பாஸ்டருக்கு சொல்ல முடியுமா क्या பாஸ்டர் कह सकते हैं या कोई और कह सकते हैं உலக பிரசித்திப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல முடியுமா क्या कोई नबी कह सकता है என் இயேசு ஒருவரால் மட்டுமே இப்படி சொல்ல முடியும் केवल இயேசு ही ऐसा बता सकता है हालेलुया हालेलुया பயப்படாதே ना डरे இயேசுடைய பாதுகாவலின் கிரியை முழுவதுமாய் விசுவாசி இயேசு மசிய ரட்சாக்கு அவர் पूरा भरोसा रखें நம் தேவைகளை அவர் தருகிறார் என்ற அவருடைய கிரியையிலே விசுவாசிக்க வேண்டும் हमारी आवश्यकता को पूरा करने वाले के रूप में विश्वास करें நம்முடைய வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார் हमारे जीवन के जो कुछ आवश्यकता है उसको परमेश्वर देगा அவருடைய கிரியை விசுவாசியுங்கள் उसके कार्यों पर विश्वास करें அவர் தருகிறவர் वो देने वाला है அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் हम ये विश्वास करना चाहिए कि उसके खोजने वाला को वो फल देता है हालेलुया हालेलुया இந்த விசுவாசம் நன்றாக நம்ம பலப்பட வேண்டும் ये विश्वास हमारे अंदर दृढ़ बनकर रहना है குடும்பத்திலே அது இல்ல இது இல்ல என்று பேசி வரும்போது यदि हमारे परिवार ये नहीं वो नहीं ऐसी बातें सामने आएगा அந்த பேச்சு காதுல வரும்போது இயேசு தருவார் இயேசு தருவார் என்ற விசுவாசம் உள்ளத்தில் எழும்ப வேண்டும் ऐसी बातें हमारे कान में जब आएंगे वो हमारे कामर मन में ये होना चाहिए परमेश्वर देगा Praise the Lord हालेलुया 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 புள்ளையின் அடுத்த அட்மிஷன் வருகிறதே என்ன செய்வோம்
पर प्रभु के बच्चों की पढ़ाई के लिए मैं क्या करूं बोले कल्याण वर करते हैं ना पढ़ने वो मेरे बच्चे की शादी आ रहा मैं क्या करूं आ वेले के वेले पार्कन में ना चाहिए बदे मेरे नौकरी मिला मैं क्या करूं इपड़ी लां सुनने लेकर वरुण बोल दे ऐसे परिस्थितियां जब आएगा भय पड़ा देंगे ना डरे विश्वास तल बल पड़ेंगे विश्वास में मजबूत हो जाए अवर तरगर अवर एनगर क्रिये ले विश्वास वहींगे वो देने वाला है ऐसा विश्वास करें येसु सुगम अलिखिर अवर येसु मुझे चंगा करने वाला है नाम विश्वास उस पर हमें विश्वास करना है अपन सुगत पेट्रो तब चंगाई को पाएंगे और क्रिये वो उसका ये कार्य है नाम विश्वास उस पर हमें विश्वास करना है येसु उयिर्पिक्किर अवर येसु जिलाने वाला है और क्रिये उसका वो ये कार्य है मरित नेलையில் தொய்ந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறார் மரா உவ ஆத்மாக உவ ஜிலானே வாலா ஹே தேவைப்பட்டால் செத்தவனையும் உயிரோடு எழுப்ப அவரால் முடியும் ஜரோ தோனே பர மரே உவ கோவி உவ ஜிலானே வாலா ஹே அவருடைய சித்தத்தின்படி அப்படிப்பட்ட கிரியைகளை நம் நடுவிலே செய்ய போகின்றார் ஐசே யதி உவ இச்சை தோ ஐசே காரியம் அமர் பீஷ்மே பீ கர்னே வாலா ஹே ஹalleluya 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 அவருடைய கிரியைகளை விசுவாசியுங்கள் உஸ்கே காரியோ பர் விசுவாஸ் கரே அவருடைய கிரியைகளை விசுவாசியாமல் போனால் यदि उसके कार्य विश्वास ना करे तो नाम दान इलंद कोंडिरपो हम खो जाएंगे और रक्षिकर वरंड नाम विश्वासिकவில்லை என்றால் यदि हम उद्धारकर्ता के रूप में हम विश्वास ना करे तो नाम குறைவுபட்டு அழிந்து கொண்டிருப்போம் हम नाश हो जाएंगे அவர் பாதுகாக்கிற வரன்று நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் यदि सुरक्षा देने वाले के रूप में यदि हम विश्वास ना करे तो नाम दान பயத்திலும் திகிலிலும் முங்கி போய் கிடப்போம் हम डर डर के कांपते रहेंगे और தேவைகளை சந்திக்கிற வரன்று நாம் விசுவாசிக்காவிட்டால் यदि हमारी आवश्यकता को पूरा करने वाले के रूप में विश्वास ना करे तो नाम दान கடனுக்குள் हम उधार में पड़ जाएंगे और बलन तरुगरवर என்று நாம் விசுவாசிக்காவிட்டால் यदि हम फल देने वाले के रूप में विश्वास ना करें तो நாம் முறுமுறுக்க ஆரம்பிப்போம் हम குடுகுடாते रहेंगे முறுமுறுப்பினால் எல்லாம் இழந்து கொண்டிருப்போம் குடுகுடா करके सब कुछ खो जाएंगे और सुகம் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்காவிட்டால் यदि चंगाई देने वाले के रूप में हम विश्वास ना करें तो अनेक வைத்தியர்களால் நாம் வேதனைப்பட்டு கொண்டே இருப்போம் हम டாக்டர் के पास जाते रहेंगे और உயிர்ப்பிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்காவிட்டால் यदि जिलाने वाले के रूप में हम विश्वास ना करें तो நம்முடைய ஜீவிதம் குளிர்ந்து கெட்டு போகும் हमारा जीवन ठंडा पड़ जाएगा விசுவாசிக்காவிட்டால் நமக்கு இழப்பு यदि विश्वास ना करे तो हमारे लिए नुकसान है நாம் விசுவாசிக்கிறதுனால் நமக்கு பிரயோஜனம் हम विश्वास करने से हमें फायदा है அவருக்கு ஒன்றுமாக போகிறதில்லை उसके कोई कमी नहीं होगा ஆகவே எல்லாரும் விசுவாசத்தில் பலப்படுவோம் इसलिए विश्वास में हम मजबूत हो जाएं வசனங்களை வாசிப்போம் वचन को पढ़ें விசுவாச பாதையில் ஜீவிப்போம் विश्वास के रास्ते में आगे बढ़ें எந்த அனுபவங்களில் சறுக்கி இருக்கிறோம் குறைவுபட்டு இருக்கிறோம் जिस बात में हम फिसले हुए हैं कम हुए हैं சோந்து தளந்து போக வேண்டாம் मायूस ना हो जाएं மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் தாழ் ஜெபிப்போம் फिर से प्रभु के सामने तदीन होकर के प्रार्थना करें அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது उसकी ओर जब हम पुकारेंगे தசலோனிக்கேயர் எழுதி இருக்கிறது போல தசலோனிக்கே பத்திரமே ஜெயச லீகா நம்முடைய விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்குவார் அவர் விசுவாசக்கே கமியோ கோ பரமேஸ்வர் பூரா கரேகா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் அவருக்கு பரமேஸ்வர் தன்னை ஹalleluya ஹalleluya ஒரு விசுவாச சந்ததியாய் தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார் एक विश्वास के संतान के रूप में परमेश्वर हमें तैयार करना चाहता है மனுஷகுமாரன் வரும் பொழுது जब मनुष्य का पुत्र आएगा விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது ये क्या पृथ्वी में विश्वास को देखेगा अब यीशु वरुण बोल दे जब यीशु मसीह जब आएगा यदि तेड़ी वरगरा किसको ढूंढ करके आता विश्वास है विश्वास से तेड़ी वरगरा विश्वास को ढूंढता है विश्वास संतति ये तेड़ी वरगरा विश्वास के वंशावली को देख करके आता है वाल्विन ஒவ்வொரு பகுதிகளிலும் ये हमारे जीवन हर क्षेत्र में केवल दूर मदल वलर முடியுமो वलर प्रयास पड़ो हम जितना आगे बढ़ पाएंगे आगे बढ़ते रहे ஒவ்வொரு மனிதனிடத்திலும் குறைகள் உண்டு हर एक इंसान में கமியாக होती है என்னிடத்தில் உண்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில் உண்டு मेरे पास है आप सबके पास है ஒரு ஒரு கொண்டில் குறையா இருக்கு இன்னொரு ஒரு கெண்டில் இன்னொன்றில் குறையாக இருக்கலாம் ஏச்சர் किसी में कमी है ஏச்சர் और किसी में कमी है அவைகளை பார்த்து நாம் பின்வாங்கி போக கூடாது उनको देख करके हम पीछे हटना नहीं चाहिए மனுஷன் மனுஷன் தான் தேவன் தேவன் தான் மனுஷ் மனுஷி ஏ பரமேஸ்வர் பரமேஸ்வரி ஏ தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது பரமேஸ்வர் का वचन हमेशा एक सा है எனவே வசனத்தை பற்றிக்கொள்ளுவோம் इसे वचन को पकड़े रहे விசுவாசத்தில் வளருவோம் विश्वास में आगे बढ़े கர்த்தர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பரமேஸ்வர் उसको चाहता है என் மகனே என் மகளே ஏ மேரே பேட்டே ஏ மேரே பேட்டி நான் தந்த சுவிசேஷத்துக்கு நீ பங்காளி மேரே சுசமாசர்க்கே தூ பாகிதார் ஹே அந்த சுவிசேஷத்தினால் உனக்குள் நான் உருவாக்குகிற விசுவாசத்துக்கு நீ பங்காளி ஓ சுசமாசர்க்கே தோர விசுவாஸ் ஜோ ஆதா ஹே உஸ்கே லியே ஆப் பாகிதார் ஹோ விசுவாசத்தால் பிழை தோங்க வீரபாதை காட்டி நீரே விசுவாசத்தால் பிழை தோங்க வீரபாதை காட்டி நீரே வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி
வரம் வேண்டுகிறேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே அல்லேலூயா மூன்றாவதாக தீஸ்ரீ பாத் ரோமர் 15:29 வாசிக்கலாம் ரோமியோ பத்ரி 15:25 கோ படுங்கே நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வரவேன் என்று அறிந்திருக்கிறேன் சுவிசேஷத்திற்கு சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது பங்காளி என்று யார் ஒருவர் சுவிசேஷத்துக்கு பங்காளியா இருக்கிறோமோ எங்கும் கிடைக்காத மாபெரும் ஆசீர்வாதம் சுசமாச்சார உலகத்திலே கொஞ்சம் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் ஆனால் இயேசுவின் சுவிசேஷம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது லேக்கி இயேசு மசீஹ் கே சுசமாச்சார் சன்சார் ஜோ நஹி தே சக்தா வோ சாந்தி கோ சங்காய் கோ தேதா ஹை அதை கோடி கோடியாய் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது லேக்கி கரோடோ கர்ச் கரனே கே பாத் வோ பாத் கோ ஹம் பா நஹி சக்தே பரம நம்பிக்கை தருகிறது வோ ஸ்வர்கீய ஆஷா கோ தேதா ஹை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாதவை ஐசே ஆத்மிக் தன் கோ ஹம் பைசா தே கர் கே கமா நஹி சக்தே இது போன்ற சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய சுவிசேஷம் நமக்கு தருகிறது வோ சுச இயேசு சுசமாச்சார் சம்பூர்ண பரமேஸ்வர் ஆசீஷோ கோ மே தேதா ஹை அந்த சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியர் எங்கே போனாலும் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடியவராக இருப்பார் வோ சுசமாச்சார் கே ஆசீஷ் ஜே பரா ஹுவா சே கே ஜஹா கே ஜாயேங்கே வோ யேசு சுசமாச்சார் கே ஆசீஷ் கோ ஃபைலானே வாலே ஹோங்கே இந்த சுவிசேஷனா நிரப்பப்பட்ட விசுவாசிகளும் எங்கு சென்றாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவளா இருப்பீர்கள் யேசு சுசமாச்சார் கே ஆசீஷ் ஜே பரே ஹுவே விசுவாசி ஜஹா கே ஆப் ஜாயேங்கே சுசமாச்சார் கே ஆசீஷ் கோ ஆப் பாட்னே வாலே ஹோங்கே இந்த சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் யேசு சுசமாச்சார் கே ஆசீஷ் கே ஹம் பாகிதார் ஹோனா சாஹியே இதிலே ஆபிரகாமுடைய பிள்ளைகளை வைத்து சொல்ல விரும்புகிறேன் மே ஜெபதன் ஜெ ஆபிரகாம் கே சந்தான் கே ரூப் மே ஆதியாகமம் 25:5 பார்க்கிறோம் உற்பத்தி 25 கே 5வே தேக்தே ஹே ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் ஆபிரகாம் அப்னே பாஸ் ஜோ குச் தா உஸ்கோ இஸ்ஹாக் கோ தே தியா ஆபிரகாமை சுவிசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆபிரகாம் கே சுசமாச்சார் கே ரூப் மே லே லே அவரோடு பங்காளியாக இருந்தது ஈசாக்கு தான் உஸ்கே சா சவாயி தா சா சா பாகிதார் கே ரூப் மே இஸ்ஹாக் ரஹா அவருடைய உயர்வு அவருடைய தாழ்வு எல்லாவற்றிலும் அவரோடு பங்காளியாய் நின்றான் உஸ்கே ஹர் ஏக் அனுபவம் மே இஸ்ஹாக் சாத் மே ஹி ரஹா கூட இருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வெளியே போன பொழுதும் அவன் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை उनके साथ रहने वाले एक-एक करके बाहर तो गए लेकिन इसहाक उसी घर में रहा அந்த ஆபிரகாம் பரிவீடத்துல படுன்னு சொன்னா அங்கேயும் படுத்து கொள்ளுகிறான் वो इसहाक वेदी में लिटाते वक्त वहां लेट भी गया அப்படியே ஆபிரகாமோடு பங்காளியா இருந்தான் वो अब्राहम के साथ भागीदार बन करके रहा அவன் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் मैं अब्राहम के जो कुछ आशीष था वो सबको उसने पाया இதே போல சுவிசேஷத்தோடு நாம் உடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும் इस प्रकार हम सुसमाचार के लिए सहभागीदार होना चाहिए சுவிசேஷத்தினால் சிலவேளை உயர்வுகள் வரலாம் சிலவேளை எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும் வரலாம் சுசமாச்சார் கே காரண கபி கபி உன்னதி பி மிலேகா கபி கபி விரோத் பி மிலேகா இரண்டு நிலையிலும் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாகவே வாழ வேண்டும் தோனோ அனுபவமே சுசமாச்சார் கம் பாகிதார் ஹோனா சாஹியே சிலவேளை சுவிசேஷம் திருக்கு நம்ம வந்து பலிபீடத்துல படுக்கிறது போல ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கபி கபி சுசமாச்சார் கே காரண ஹம் வேதி மே லேட்டே கே அனுபவ ஆ சக்தா ஹை அப்பொழுதும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தோடு நிப்போம் उस समय में भी सुसमाचार के साथ ही हम रहना है இவர்கள் தான் சுவிசேஷத்துக்கு பங்காளிகள் यही लोग सुसमाचार के भागीदार होते हैं இவர்கள் ஆபிரகாமுடைய யாவற்றையும் ஈசாக்கு பெற்றது போல சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ऐसे लोग जैसे इसहाक ने अब्राहम का आशीष को पाया हम सुसमाचार के सारे आशीष को भागीदार हो सकते हैं हालेलुया हालेलुया ஆனால் அதே குடும்பத்துக்குள்ள சுவிசேஷத்துக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான் उसी परिवार सुसमाचार के विरोधी भी एक रहा இஸ்மவேல் இஸ்மாயில் பரிகாசம் பண்ணுகிறவன் वो ठट्टा करने वाला है பரிகாசம் பண்ணுகிறவன் वो ठट्टा करने वाला था அபிரகாமுடைய பிள்ளையை பரிகாசம் பண்ணுகிறவன் वो इसहाक को देखकर के ठट्टा कर रहा था அபிரகாமுடைய மனைவி பரிகாசம் பண்ணுகிறவன் அபிரகாம் கே பத்னி கோ தேகர் கே वो ठट्टा कर रहा था அதே வீட்டுக்குள்ளே उसी घर में இப்படி இருக்கிறார்கள் ऐसे होते हैं சுவிசேஷத்துக்கு எதிராளிகள் சுசமாச்சார் கே விரோதி வெளியே அல்ல உள்ளேவே
बाहर नहीं अंदर सुविशेषते परिगसिकिर अवरगल सुसमाचार को टट्टा करने वाले सुविशेषते कोंड उलियम सेर वाले परिगसिकिर अवरगल सुसमाचार की सेवा करने वालों को देख करके टट्टा करने वाले इंद सुविशेषते पंगालिया इन कर विश्वासिकलडे सेल पाटकले परिगसिकिर अवरगल सुसमाचार के भागीदार होने विश्वासियों को देख करके टट्टा करने वाले हैं उडन विश्वासिकलिल सिलरे एपडी चेवारगल सह विश्वासी भाई बहन लोग ऐसे कर सकते हैं इवर्गल मांसत्तिन बड़ी वंदवर्गल ये शरीर के अनुसार आए हुए हैं आविकुरिय तन्मय अच्छवर्गल वे लोग आत्मिक लोग नहीं हैं अंद इस्माएल वरनाल वीटे विट्टु वेलिये तल्लपट्टा वो इस्माएल घर से एक दिन बाहर निकाला गया ओरु तुरुत्ति तण्णीरुम कोंजम अप्पमुम कोडुत्तु तल्ली विट्टान तगप्पन एक थोड़ा पानी और थोड़ा रोटी देकर के उसको भेज दिया गया अवन पंगालियाग निक्क मुडियविल्ले वो भागीदार बन नहीं पाया अवन तुरत्तप्पट्टा वो निकाला गया नी सुविशेषत्तुक्कु पात्रनाय इल्ले तो सुसमाचार के पात्र नहीं था सुविशेषते परियासम पण्णिनव तो सुसमाचार को ठट्ठा किया निरक्षिक्कपडुम मुन्पु अप्पडि चेय्तिरुंदाल अदु मन्निक्कप्पडुम हो सकता उत्तर पाने के पहले यदि आप किया हो तो वो क्षमा किया जाएगा आनाल इप्पुडु तुणिकरमाय नी सेय्तु कोंडिरुक्कुम पोलुदु अभी तो डी टू करके जब करते हो नी कर्त्तरुडैय सभैयिल नीडिप्पदु कष्टम तू परमेश्वर के कलीसिया में स्थिर रहना मुश्किल है देवन நடவடிக்கை எடுக்கும் பொழுது நின்று பிடிக்க முடியாது जब परमेश्वर कार्रवाई करेगा तू रुक नहीं पाएगा இஸ்மவேல் துரத்தப்பட்டா இஸ்மாயில் निकाला गया இன்னொரு கூட்டம் உண்டு और एक झुंड है அவர்கள் பங்காளியும் இல்லை वो ना तो भागीदार है எதிராளியும் இல்லை ना तो विरोधी है விருந்தாளிகள் என்று சொல்லலாம் वो लोग मेहमान है क्या सुसमाचार के विरोधी बनकर के रहते हैं मनम तिरुंबुंगल पंगाळिगळाग मारुंगल आज आप मन फिराइए प्रभु के पास आए वेरुम विरुंदाळि कूट्टमाय इरुक्किरीर्गळ एंडाल क्या आप मेहमान के रूप में यदि रहेंगे सिंधियुंगल சுவிசேஷத்தின் ஆழங்களில் இறங்கி வாருங்கள் ஆப் விசார் கரே ஆ சுசமாச்சர் கஹராய் கே அனுபவ மே ஆயே அழிந்து போகிற உலகத்துக்காக சுவிசேஷத்தை பயன்படுத்தினால் என்ன பிரயோஜனம் நாஸ்வான் ஆசிஷ் பானே கே லியே சுசமாச்சர் கோ இஸ்தேமால் கர்னே சே க்யா லாப் ஹோகா அழியாமை உள்ள ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி சுவிசேஷத்தை பயன்படுத்துங்கள் அவினாசி ராஜ்ய பானே கே லியே சுசமாச்சர் பர் விஸ்வாஸ் கரே அதுக்கு தான் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாக நீங்கள் நிற்க வேண்டும் இஸ்லியே ஆப் சுசமாச்சர் கோ பாகிதார் ஹோகர் கே கடே ஹோனா ஹே ஹalleluya ஹalleluya நான்காவதாக சௌதி பாத் கலாத்தியர் 2:5 வாசியுங்கள் கலாத்தியர் பத்திரிகை 2:5 க்கு படுங்கள் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை சுவிசேஷத்தின் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யானி காய சுசமாச்சார் கி சச்சாயி The truth of the gospel, suvisheshathin satyam. Su samachar ki sachchai. Adarku nam pangaligalaga alaikapattirukkom. Uske liye hum bhagidar hone ke liye bulaye gaye hain. Indha suvisheshathukku oru satyam irukkirathu. Su samachar me ek sachchai hoti hai. Galatiya 2:14 leyum sollapattirukkirathu. Galatiya 2:14 me ye bataya gaya hai. 1 Timothy 1:11 le. Pehla Timothy 1 ka gehra me. Suvisheshathin aarokyamana upadesham endru idai solla irukkirathu. Su samachar ke aarokya upadesh ke vishayame bataya gaya hai. எபேசியர் 1:13 லே
இபிசேயம் பத்திர ஏக்க தேராமே சுவிசேஷத்தின் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுசமாச்சார்க்க வசன் கருப்பே பத்தாய்கையா எபேசியர் ஆறு இருவதிலே இபிசேயம் பத்திர சேக்க பீஸ்மே சுவிசேஷத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுசமாச்சார்க்க பேத் கருப்பே பத்தாய்கையா இது எல்லாம் தான் சுவிசேஷத்தினுடைய சத்தியம் ஏ சப்கோ சுசமாச்சார்க்கே சச்சாய் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது சுசமாச்சார் கியா பத்தாதா அந்த சத்தியம் என்ன உஸ்கி சச்சாய் கியா அதை கேட்க வேண்டும் உஸ்க சுன்னா ஹை அந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் உஸ் சச்சாய் பர் விசுவாஸ் கர்னா ஹை பங்காளியாய் வாழ வேண்டும் உஸ்கே சவாய் ஹோகர் கே ஜீனா ஹை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுவிசேஷன் சத்தியம் ஒன்று என் வாழ்க்கை இன்னொன்று என்று நான் வாழ கூடாது சுசமாச்சார் கி சச்சாய் ஏ கே மேரே ஜீவன் கா அனுபவ ஔர் ஏக் பன்கர் கே நஹி ரஹனா ஹை சுவிசேஷம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ வேண்டும் ஜோ க சுசமாச்சார் கி சச்சாய் பதாய் வோ ஹமாரே ஜீவன் மே பாயா ஜானா சாஹியே முதலாவது அதை நன்றாக கேட்கிற விருப்பம் இருக்க வேண்டும் सबसे பிறகு உஸ்கே அச்சி தர சுன்னா ஹை தி பைபிள் வசனங்களை நன்றாக வாசிக்கிற விருப்பம் இருக்க வேண்டும் ஏ பர் वचन को अच्छी तरह पढ़ने का अनुभव होना है दिनम தோறும் வசனத்தை தவறாமல் வாசிக்க வேண்டும் रोज आपको परमेश्वर के वचन को अवश्य पढ़ना है வசனத்தை ஆராய்ச்சி பண்ண தொடங்க வேண்டும் उस वचन पर आपको मनन करना है மனதில் திரும்ப எடுத்து தியானிக்க தொடங்க வேண்டும் उसको मनन मन में रख करके मनन करना है சத்தியத்தை அறிய வேண்டும் सच्चाई को जानना है இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததன் அந்த சுவிசே நற்செய்தியின் நோக்கம் என்ன சுசமாச்சார் இயேசு மசீஹ்க்கே சுசமாச்சார் இந்த துணியாவை லே ஆனேக்க உத்தேஷ் கியா ஹை சிலுவையில் ஏறி மரித்ததனுடைய நோக்கம் என்ன கியூ வாஸ் க்ரூஸ் பர் சட் கர்க்கே மரா அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன வோ கியூ ஜீ உடா வேளெல்லாம் சுவிசேஷத்தின் சத்தியமாய் எழுதி தரப்பட்டிருக்கிறது ஏ சாரி சச்சா சுசமாச்சார் சச்சாய் கே ரூப் மே லிகா ஹுவா ஹை இவைகளை கேட்கவும் படிக்கவும் அதிகமாய் விரும்ப வேண்டும் இஸ்கோ சுன்னே ஔர் படனே கே லியே அதிக சாகத் ரக்னா ஹை அப்பொழுது அந்த சத்தியத்துக்கு நாம் பங்காளிகளாக மாற முடியும் தோ பர் வோ சச்சாய் கே ஹம் பாகிதார் ஹோ சக்தே ஹை செர்கியு பவுல் என்கிறவனை குறித்து ஏற்கனவே சொன்னேன் செர்கியஸ் பவுலஸ் கே விஷயமே பைலே குஷ் பதாயா அப்போஸ்தல 13:7 லே பார்க்கும் பொழுது பிரேதங்க காம் ஸ்தேரா கே சாத் மே படை படா அவன் வசன கேட்க ஆசையா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உஸ்கே விஷயமே யே பதாய கேக்க வசன கு सुनने के लिए वे आतुर था இடையிலே வந்து அந்த எலிமா தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் பீஷ்மே वो எலிமா आकर के परेशान कर रहा था ஆனால் பவுலுடைய உதவியினாலே இந்த மனிதன் திரும்பவும் அதை கேட்கிற பாக்கியம் கிடைத்தது लेकिन பவுல் ஷவுல் கே मदद के द्वारा वो सुसमाचार का अच्छी तरह सुना 12வது வசனத்திலே பார்க்கிறோம் வசன 12 में देखते हैं அவன் கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் ஏ பிரபுக்கு உபதேஷ் கே விஷயமே वो சக்கித் होकर के விசுவாஸ் கியா ஹalleluya ஹalleluya ஆனால் அந்த எலிமா என்பவனோ எதிர்த்து நின்றான் लेकिन எலிமா विरोध करने लगा விசுவாசிக்கிறவளை விசுவாசிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தான் விசுவாஸ் करने वालों को विश्वास से रोकना चाहता था சத்தியத்தை கேட்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தான் सच्चाई को सुनने में वो रुकावट डाल रहा था இப்படி சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் इस प्रकार सच्चाई को सुन करके उसको मानने का अनुभव होना चाहिए இங்கே இன்னொரு காரியத்தை பார்ப்போம் और एक कार्य को मैं बताना चाहता हूं பவுல் சொன்ன சுவிசேஷத்தின் சத்தியத்தை அந்த அதிபதி கேட்க கூடாதபடி இந்த எலிமா எதிர்க்கிறான் शौल के द्वारा पता है कि सुसमाज के सच्चाई को सुनने में वो एलिमा विरोध कर रहा था அப்பொழுது ஒரு அற்புதத்தின் மூலம் எலிமாவை அடக்கி அந்த அதிபதிக்கு அந்த வாய்ப்பை பவுல் உருவாக்கி கொடுக்கிறார் एक आश्चर्यकर्म के द्वारा उस एलिमा को रोक करके शौल अपने सुसमाचार को सुनाया सुविशेषन சத்தியத்தை மக்கள் கேட்கவும் அறியவும் விடாதபடி எதிர்க்கிறவர்கள் सुसमाचार को सच्चाई को लोग सुनने में विरोध करने वाले इतने ओ ग्रामங்களுக்கு நீங்க போறீங்க कितने गांवों में आप लोग जाते हैं இந்த கிராமத்துக்குள்ள வந்து சுவிசேஷத்து சொல்லாதேன்னு சொல்றாங்க कितने गांवों में सुसमाचार सुनाने में रोकते हैं என் வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல்றாங்க कहते हैं मेरे घर में ना आइए அறியாமையினாலே அவர்கள் எதிர்க்கிறார்கள் वो अज्ञानता के कारण विरोध करते हैं பவுலை போல அற்புதங்கள் நடக்கும் பொழுது வாசல்கள் திறக்கும் शौल के तरह वहां आश्चर्यकर्म जब होगा वहां सुसमाचार के द्वार खुलेगा நாம் இந்த வட இந்திய மிஷனரி சாட்சிகளில் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உத்தர பாரத் கே கவாயியோ கோ ஜப் ஆப் சுன் ரஹே தே இன் பாதோ கோ ஆப் லோகோ நே சுனா ஹோகா எதிர்க்கிறவர்களுக்கு நடுவில் தேவன் அற்புதங்களை செய்யும் பொழுது சத்தியத்தை கேட்கும் வாசல்கள் திறக்கிறது சுசமாச்சார கே விரோத் கர்னே வாலோ கோ பீச் மே ஜப் ஆச்சரியகரம் ஹோகா வோ லோக சுசமாச்ச கா கிரண் கர்னா சுரு கர்தே ஹே எனவே சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு பங்காளிகளாக நாம் நிற்கும் பொழுது சுசமாச்சார கே சச்சாய் கே ஜப் ஹம் பாகிதார் ஹோகர் கே ரஹேங்கே இது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது जब औरों को हम बांटते हैं கூடவே தேவன் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் साथ साथ परमेश्वर ஆச்சரியகரம் கோ करना है हालेलुया हालेलुया அற்புதங்களால் இந்த சத்தியம் மற்றவர்களுக்குள் கடந்து செல்ல முடியும் ஆச்சரியகரமோ கே द्वारा यह सच्चाई लोगों के अंदर प्रवेश करना है இன்னும் ஒன்று और एक बात है சாந்தமாய் உபதேசிக்கிறதன் மூலம் சத்தியத்தை உள்ளே கொடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சாந்தி சே
सुसमाचार को सुनाने से उनके बीच में सुसमाचार को हम ले जा सकते हैं तीतु वंद्रु वंबदु सोल्लुगिरदु तीतुस के पत्र एक का नौ में देखते हैं आरोग्यमान उपदेशத்தினால் எதிர்பேசுறவளை கண்டனம் பண்ண வேண்டும் என்று आरोग्य उपदेश के द्वारा विरोध करने वालों को हमें शांत करना है रंड तिमोते रंड इरवते इंदु सोल्लुगिरदु दूसरा तिमोते दो का पच्चीस में पढ़ते हैं सांदमाय अवर्गलुक्कु एदिर्क्किरवर्गलुक्कु उपदेशित्तु कोड़ुक्क वेंडुम एन्रु नम्रता से विरोध करने वालों को समझाना होगा மூன்றாவது ஒரு காரியம் செய்தார்கள் தீசரி பாத் உலகன கஹா கரக்கியா பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டணத்தில் வந்தபொழுது பிசிதியா தேசக்கே அந்தியோகே ஷஹர் மே ஜப் ஆயே புரஜாதிகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்கள் எதிர்த்தார்கள் அந்நிய ஜாதி லோக் சுசமாச்சார் கோ கிரேன் கியே லேகின் யஹூதி லோக் விரோத் கியே அப்பொழுது அவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை தட்டி போட்டுவிட்டு பட்டணத்தை விட்டு விலகி போனார்கள் தப் சேலோனே அப்னே பாவமே படா தூல் கோ ஜான் கர்க்கே வோ சலே கியே இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு பங்காளிகளாய் நிற்கிறவர்களே ஏ சுசமாச்சார் கே சச்சாய் கோ பாகிதார் ஹோனே வாலே நீங்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஏ சச்சாய் கோ ஜப் ஆப் தூஸ்ரோ கோ பதாயேங்கே அதை கேட்க முடியாமல் வருகிற எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்கொள்ளுகிறதற்கு உஸ்கே விரோத் கர்னே வாலோ கோ ஆப் சாம்னா கர்னே கே லியே ஒன்று உங்கள் மூலம் அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஏக் தோ ஆப்கே द्वारा ஆச்சரியகரம் ஹோனா ஹை இரண்டு நீங்கள் தெளிவான முறையில் உபதேசங்களை எடுத்து சொல்ல வல்லவர்களாய் மாற வேண்டும் दूसरी बात नम्रता से अच्छे से आप समझाने वाले होना चाहिए அதற்கு மேல் ஊரே கூடி எதிர்க்கிறான் என்று चाहे गांव इकट्ठे होकर के आपका विरोध भी करें उनतिल मांसतिल मल्लकट्टी நிற்க கர்த்தர் சொல்லவே இல்லை आप ही विरोध करने के लिए प्रभु ने नहीं सिखाया தூசிய உதரி போட்டு விட்டு போய் விடு अपने पाव के धूल को झाड़ करके वहां से निकल जाए हालेलुया हालेलुया சுவிசேஷத்தின் சத்தியத்தில் குளர்படியாய் பேசுகிறவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் சுசமாச்சார் के विषय में गड़बड़ में रहने वालों को हमें समझाने की आवश्यकता है தெரியாமல் ஏதோ பேசிக்கொண்டிருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் அஞ்ஞானசா அஞ்ஞானதா के साथ रहने वालों को हमें समझाना जरूरी है ஆனால் இது வேண்டாம் என்று எதிர்த்தால் நாம் இடத்தை காலி பண்ணுவது தான் சரியானது यदि कोई साफ मना करेगा हमें उस जगह छोड़ करके जाना चाहिए हालेलुया 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 எப்படியாயிலும் இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை மக்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் किसी प्रकार में सुसमाज के सच्चाई को लोगों को हमें पहुंचाना है எருசலேமில் ఆది அப்போஸ்தலளுடைய எழுப்புதலுக்கு மிக முக்கிய காரணம் எருசலேமே பிரேத்து के समय में जो बेदारी आया था उसका कारण ஒன்று பரிசுத்தாவியானோட மகிமையான ஊற்றப்படுதல் மா பவித்ராத்மக அபிஷேக் ரெண்டு வசனத்தை அவர்கள் அதிகமாய் சொல்லி எருசலேமை தன் போதகத்தினால் நிரப்பினார்கள் दूसरी बात சுசமாச்சார் கோ சுனா சுனா கர்க்கே எருசலேம் கோ உனோனே பர் தியா இந்த ஒவ்வொருவரும் சத்தியத்துக்கு இந்த சுவிசேஷம் சத்தியத்துக்கு பங்காளிகளாய் செயல்பட வேண்டும் ஆஜ் ஹமே பிரத்யேக் லோ சுசமாச்சார் கே சச்சாய் கே பாகிதார் கே ரூப் மே காரிய கர்னா ஹை உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஜித்னா சுசமாச்சார் கே சச்சாய் ஆப்கோ மாலூம் ஹோகா தூஸ்ரோ கோ ஆப்கோ பஹுஞ்சானா ஹை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளும் அதிலே தெளிவும் உறுதியும் வரும் ஜித்னா பதாயேங்கே ஆர் உஸ்மே ஆப் நிபுன் ஹோ ஜாயேங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் ஆப் அப்னே பச்சோ கோ பதாயே நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஆப்கே தோஸ்தோ கோ பதாயே பலருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம் और अन्य लोगों को भी बताएं பெற்றோரே குடும்ப ஜெபத்தில் ஒரு 5 நிமிடம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் ஹே மா பாப் ஆப் अपने बच्चों को पारिवारिक प्रार्थना में कुछ वचन को सिखाएं வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சிறு விளக்கம் கொடுங்கள் जो பைபிள் के भाग को आपने पढ़ा होगा थोड़ा सा उसके विषय में समझाएं பிள்ளைகளுக்கு புரியும் அளவிலே சொல்லி கொடுங்கள் जितना बच्चे समझ पाएंगे उतना आप समझाएं அப்பொழுது நீங்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு பங்காளிகளாய் இருப்பீர்கள் तो சுசமாச்சார் की सच्चाई के लिए भागीदार हो रहे हैं உங்களால் இயன்ற அளவிலே இதை சொல்ல जितना आपसे हो पाएगा उतना आप करिए சுவிசேஷத்தினுடைய சத்தியம் எவ்வளவு விரிவாக இருக்கிறது இயேசு சமாஜிய சத்தியம் जितना विस्तार है எல்லா மனிதனை சந்திக்க கூடியது सब लोगों से ये भेंट करने वाला है இந்த நிலையில் இருக்கிற மனுஷனுக்கும் பிரயோஜனப்பட கூடியது किसी भी स्थिति में रहने वालों को ये फायदा पहुंचाने वाला है நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் आप स्वयं सीखें மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க दूसरों को भी सिखाएं அப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெல்லாம் பரவும் तो சுசமாச்சார் पूरे विश्व में फैल जाएगा கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் அற்புத விடுதலைகளை பெற்றுக்கொள்வார்கள் जितने बंधन में पड़े हुए होंगे वो छुटकारा पाएंगे हालेलुया हालेलुया தேவனுடைய வசனத்தை பரப்புவது நம்முடைய கடமை परमेश्वर के वचन को फैलाना हमारा काम है சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுசமாசிக அவரோ को सिखाने के लिए हम बुलाए गए हैं கர்த்தர் நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் परमेश्वर காரிய கௌரவ को पहुंचाने के लिए हम बुलाए गए हैं நீ சொல்ல மறுத்தா यदि आप नहीं कहेंगे நீ கூப்பிட மறுத்தா यदि आप नहीं बताएंगे கல்லுகள் கூப்பிடு பத்தர் पुकारेंगे ஆபிரகாமின் பிள்ளைகள் ஏ
अब्राहम के संतान तंगल पणिये सैया विट्टा यदि वो लोग अपने काम नहीं करेंगे कल्लुगलाल अब्राहम के पिल्लेगले उरुवाक्क मुडियो पत्रों से अब्राहम के परमेश्वर संतान बना सकता है वस्ती इलंदतु बोल उन स्थानते नी इलंद विडाद बडिकी जैसे वस्ती ने अपने स्थान को खो बैठी उनक देवन तंदरकर वाइपगले सत्यते चोल्ल वेंडम आपको जो प्रभु ने जो दिया है उस वचन को आपको दूसरों को पहुंचाना है वेटकतिनाल मुटंगी किटकादिरुंगल शर्मिंदा होकर के आप रुकने ना पाए सोन्नाल एन्न ननैपार्गल एंड तयंगादिरुंगल ये आप रुकने ना पाए ना रुके कि दूसरों से पतन से दूसरे क्या सोचेंगे सुविशेषத்தின் சத்தியத்தில் எதை அறிந்தீர்களோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சுசமாசாரிக்கு விஷயம் आपको जितना मालूम है उतना आप सुनाए உங்களுக்கு தெரிந்த அளவில் சொன்னால் போதும் जितना आपको मालूम है उतना आप बताएं ஆனால் சொல்லிக்கொண்டே இருங்கள் लेकिन आप कहते रहे நீங்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு பங்காளிகளாய் இருப்பீர்கள் आप சுசமாசார சச்சாய் के लिए भागीदार होते हैं हालेलुया 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 கடைசியாக ஒன்றை சொல்லும்படி விரும்புகிறேன் आखिर में एक बात और बताना चाहता हूं எபேசியர் 4:12 சொல்லுகிறது எபேசியர் பத்திரிகை 4 का 12வது வசனம் பதாதி है பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும்படியாகவும் பவித்திர லோக சித்த होने के लिए சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சுசமாசார के सेवा के लिए கர்த்தருடைய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பிரபுக்கு மண்டலி உன்னதி பானே के लिए கர்த்தர் 5 விதமான ஊழியங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரபு ने 5 प्रकार के सेवकाइयों को स्थापित किया எபேசியர் 3:7 லே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் பத்திரிகை 3 का 7 में बताया गया சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் நானேன் என்று பவுல் சொல்லுகிறார் சுசமாசார का सेवक बना இந்த ரெண்டு வசனங்களை பாருங்கள் दोनों वचनों को आप देखें சுவிசேஷத்தின் வேலை சபையிலே நடக்க வேண்டும் சுசமாசார का सेवा கலிசியா में होना है ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷத்தின் ஊழியக்காரன் एक सेवक सुसमाचार का सेवक है रोमर 15:15 சொல்லுகிறது ரோமியோ பத்திரிகை 15 का 15 बताती है நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருக்கிறேன் मैं सुसमाचार का कार्य करने वाला याजक बनकर के रहता हूं ஒரு ஊழியக்காரنده வேலை என்ன एक सेवक का काम क्या है தான் மட்டும் சுவிசேஷம் அறிவிப்பதல்ல केवल अपने आप सुसमाचार का सुनाना नहीं है அந்த சபையிலே நடக்க வேண்டிய சுவிசேஷ வேலையை நடத்துகிற பணி ஓ கலிசியா के तरह सुसमाचार का कार्य को कराने उसे घरेलू प्रार्थना सभा के द्वारा सुसमाचार का प्रचार होते रहना है அந்த ஊழியத்தை நடத்துகிற ஆசாரியனாக்கும் தேவ ஊழியக்காரர் ஓ சேவாவுக்கு கரானே वाला याजक है प्रभु का सेवक அவர் மட்டும் செய்துவிட்டு என்னால் முடிந்த அளவு செய்தேன் என்று சொல்லுவதற்காக அவர் அழைக்கப்படவில்லை ஓ இஸ்லி நீ बुलाया गया कि मैं जितना हो पाया उतना मैं कर रहा हूं நம்மிடத்தில் வருகிற எல்லாருக்கும் அந்த ஆத்ம பாரத்தை ஊட்ட வேண்டும் हमारे अंदर हमारे पास रहने वालों को सबको उस आत्मा का बोझ को दिलाना है आत्मा दर्शनத்தை கொடுக்க வேண்டும் आत्मा को दर्शन को हमें दिलाना है विशेष ஊழிய வேலையை செய்ய வேண்டும் சுசமாஜ கோ சேவா கே காரிய கோ கரானா ஹே எனவேனுடைய 5வது குறிப்பு यही मेरा पांचवी बात है சுவிசேஷத்தின் வேலைக்கு பங்காளி சுசமாஜர் கே காரிய கே சேவாகி இந்த அருமையான சுவிசேஷம் இயேசு ஏ அன்மோல் சுசமாச்சார் ஹே அவருடைய வேலை வேகமாய் நடக்க வேண்டும் उसके सेवा का कार्य तेजी से होना है அதற்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் उसके लिए हमें सहभागी होना है நெகேமியா அலங்கத்தை கட்டின பொழுது நெகேமியா ने எருசலேம் के दीवार को बनाया அங்கே சிலர் எதிர்த்து वहां कुछ लोगों ने विरोध किया ஆனால் ஒரு கூட்டம் ஆதரவா எழும்பினார்கள் लेकिन एक जन उनके साथ दिया அவர்களை நெகேமியா ஒன்றுபடுத்தினார் उनको நெகேமியா ने एकत्र किया பிரதான ஆசாரியன் முதல் சாதா மக்கள் வரைக்கும் ஒன்று கூடினார்கள் பிரதான யாஜக से लेकर आम जनता तक उनके साथ दिया நெகேமியா 2:20 நெகேமியா சொன்னார் நெகேமியா 2:20 में நெகேமியா ने बताया பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் பரமேஸ்வர் स्वर्ग का परमेश्वर हमें अपने कार्य को सफल किया है அவருடைய ஊழியக்காரளாய் நாங்கள் எழுந்து கட்டுவோம் उसके सेवक हम लोग उठ करके उसको बनाएंगे உங்களுக்கு வென்றால் तुम्हारे लिए எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை ना तो எருசலேமே பாக है हिस्सा है பாருங்கள் ஒரு கூட்டம் பங்காளிகளாய் நின்று எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறது ஏக் ஜூன் இஸ்ஸேதார் பண்கர்க்கே பனானே மே ஆதுர் ஹே மறுபக்கம்
தோபியா சன்பல்லாத் கேஷேம் உள்ளிட்டவர்கள் எதிராளிகளாய் நிற்கிறார்கள் दूसरे तरफ में தோபியா சன்பல்லாத் जैसे लोग उसके उस कार्य के लिए विरोध करते हैं இதுக்கு வேலையை நடத்த வேண்டும் आज कार्य को करना है இது தேவனுடைய வேலை यह परमेश्वर का कार्य है நெகேமியா அதற்காக தன்னை அர்ப்பணித்து எழும்பினான் நெகேமியா उस कार्य के लिए अपने आप को समर्पण किया அவனோடு தேவன் ஒருமித்து கொடுத்தவர்களை ஒருங்கிணைத்தான் उसके साथ प्रभु ने जिन्हों को दिया उनको उन्होंने एकत्र किया वेले अलगाग नडतिना कार्य अच्छे से हुआ அவனோடு நின்ற பங்காளிகள் அவனோடு ஒத்துழைத்தார்கள் उसके साथ रहने वाले उसके साथ सहभागी होकर के उस कार्य को किया எதிராளிகளுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டு போயிற்று विरोध करने वालों का कार्य असफल हुआ அதிலே கூட இன்னொரு மூன்றாவது கூட்டம் இருந்தது उसमें भी तीसरा एक झुंड लोग थे நெகேமியா 3:5 ல சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா 3:5 में बताया गया அது பார்வையாளர் கூட்டம் वहां खाली देखने वाले சுவிசேஷத்தின் வேலையை செய்யும் பொழுது சுசமாச்சார காரியக்கு ஜெபம் करते हैं சபையிலே ஒரு கூட்டம் அதற்கு பங்காளிகளாய் நின்று வேலை நடத்துகிறார்கள் சர்ச்சிலே कुछ लोग उसके सहभागी होकर के साथ देते हैं ஒரு கூட்டம் எதிராளிகளாய் நின்று ஏதேதோ பேசிக்கொண்டிருப்பார்கள் कुछ लोग विरोध करके कुछ ना कुछ बकते हैं ஒரு கூட்டம் பார்வையாளர்களாக இருந்து அப்படியே சும்மா இருப்பார்கள் कुछ लोग केवल देखते हैं அதுதான் தெக்கோவாவின் பிரபுக்கள் वही लोग तेकोवा के प्रभु के लोग हैं तेकोवा विन प्रभु कल तंगल आंडों डे वेले की तंगल कालते ही कोड़ का विल लाई तेकोवा के राइस लोग उस कार्य के लिए अपने गर्दन को नहीं झुकाया अनाल वेले के विरोध माय कई व्यर्थिन दाग वो मेल दो पड़ा विल लाई ना तो उन्होंने विरोध किया अब ये रंद बोना रिगल जैसे तैसे रह गए इधे बोला न्याय अधिपति कल पुस्तक तले न्याय न्यायों के पुस्तक में भी देखते हैं दबोरा इन काल तले दबोरा के समय में अंद सिसरा एलंबी उत्तम सही तो बोल दे जब सिसरा उठ करके युद्ध कर रहा था कड़ी दबोरा தபராளும் பாராக்கும் பாடல் பாடுகிற வேளையிலே ஜப தெபோரா ஒரு பாராக் கீத் गाते थे அங்கே மூன்று குரூப்பை சொல்லி இருக்கிறது वहां भी तीन झुंड के लोगों को बताते हैं நியாயாதிபதிகள் 5:18 லே நியாயியோ கே புத்தக 5:18 மே செபுலோனும் நப்தலியும் செபுலோன் ஒரு நப்தலியோ போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை பணயம் வைத்து நின்றார்கள் लड़ाई में आगे रहे அவர்கள் தான் பங்காளிகள் वही लोग सहभागी है கர்த்தருடைய வேளையின் பங்காளிகள் பரமேஸ்வர காரியமே सहभागी அங்கே எதிராளிகள் யார் தெரியுமா वहां विरोध कौन थे வெளிய உள்ள தோபியாவும் சன்பல்லாத்தும் அல்ல बाहर के தோபியா और சன்பல்லாத் नहीं थे உள்ளே இருக்கிறவர்கள் अंदर में रहने वाले 15 வசனம் கடைசி பகுதி 15 வசனம் में देखते हैं ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி रूबन के बांटने का काम से बड़ी दुख हुई ही रूबन गोत्रम பிரிவினை உண்டாக்குகிறான் रूबन गोत्र के लोग वहां बंटवारा किया கர்த்தருடைய வேலையை செய்ய விடாமல் பிரிவினை உண்டாக்குகிறான் परमेश्वर के कार्य में रूबन के लोग रूबन गोत्र के लोग फूट डालने लगे அதனிமித்தம் ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு வருகிற மனவேதனை மிகுதி उनके कारण वहां कार्य को युद्ध करने वालों के मन में बड़ा खेद हुआ रूबन इन பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி रूबेन के फूट डालने के काम से वहां दुख ज्यादा था அவன் தன் மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவிலே இருந்து விட்டான் वो अपने झुंड के पीछे अपने गौशाला में रह गया இதுதான் சுவிசேஷ வேலைக்கு எதிராளியான கூட்டம் यही சுசமாச்சார के विरोध करने वालों का झुंड தங்கள் சொந்த காரியங்களை பார்த்துவிட்டு மந்தைக்குள் முடங்கி விடுவார்கள் अपने-अपने खुद के कार्यों को देख करके अपने झुंड में ही रह जाते हैं கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடைய வேலை நடக்கும் பொழுது அதில் ஒத்துழைக்க மாட்டார்கள் जब युद्ध होगा परमेश्वर का कार्य होगा उसमें साथ नहीं देते हैं பிரிவினை பேச்சுகள் பேசுவார்கள் वहां फूट डालने का बात बताते हैं பிரிவினை செயல்கள் செய்வார்கள் फूट डालने के कार्य को करते हैं நின்று நடத்துகிறவர்களுக்கு மனோவிசாரங்களையும் வேதனைகளையும் உண்டாக்கி கொண்டிருப்பார்கள் कार्य को कराने வாளோ को दुख देते हैं இந்த நிலையில் ஒருவரும் இருக்க கூடாது ऐसे कोई नहीं होना है எந்த ஒரு ஊழியத்திலும் சரி कोई भी सेवा में ஊழியத்தில் நாம் பங்காளிகளாக செயல்பட வேண்டும் सेवा में हम भागीदार होकर के कार्य करना है ஊழியம் என்பது கர்த்தருடைய சுவிசேஷ सेवा का कार्य प्रभु के सुसमाचार का कार्य आदले பிரிவினைகள் உண்டாக பேசவும் கூடாது செயல்படவும் கூடாது उसको किसी प्रकार का हमें फूट डालना नहीं चाहिए பாஸ்டர் மேடையிலிருந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கும் பொழுது ಅದருக்கு எதிரடையாய் பிரிவினை பேச்சுகளை உண்டாக்க கூடாது ஓ சகதா பாஸ்டர் यहां कुछ योजना बताते हैं उसके விரோத में हमें कुछ बोलना नहीं चाहिए நீங்கள் சுவிசேஷ வேலைக்கு எதிராளிகளாய் மாறி விடுவீர்கள் आप सुसमाचार के विरोधी बनकर के खड़े हो जाएंगे இந்த வேலை ஒரு பாஸ்டருக்காக செய்யப்படுகிற வேலை அல்ல ये केवल एक பாஸ்டர் के लिए करने वाला काम नहीं है கர்த்தருக்காக செய்யப்படுகிற வேலை प्रभु के लिए करने वाला काम है அல்லேலூயா அல்லேலூயா ஒரு சில சபைகளிலே कुछ சர்ச்சோ में அந்த சபை ஊழியர் வட இந்தியாவுக்கோ அல்லது வேறொரு ஊழியத்துக்கோ கொஞ்சம் காணிக்கை கொடுத்து விட்டால் அதை கூட எதிர்த்து பேசக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள்
இருக்கிறார்கள் हो सकता है उत्तर भारत के सेवा के लिए कुछ दान देते तो उसके विरोध करने वाले भी कुछ लोग उस चर्च में होते हैं இப்படி எல்லாம் அறியாம பேசி ஆபத்தில சிக்கி விடாதிருங்கள் इस प्रकार अज्ञानता से विरोध करके अपने आप को आफत ना मंगाएं கர்த்தருடைய ஊழியத்திற்கா எதை செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு அவர் ஊழியர் முடிவெடுப்பார் प्रभु की सेवा के कार्य में जो कुछ करना है जो नहीं करना है वो पास्टर तय करेंगे தேவன் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் परमेश्वर उस अधिकार को उनके हाथ में दे दिया இந்த ஸ்தாபனமும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது ये संस्था भी उनके हाथ में ये अधिकार को दे दिया அவர் யாருக்கு கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கலன்னு பார்க்கிறதுக்கு அதுக்கு மேல நாங்கள் இருக்கிறோம் वो किस के लोग देते हैं नहीं देते हैं उनको चेक करने के लिए हम लोग उनके ऊपर के लोग हैं ऐसे किसी काम में हाथ डाल करके सुसमाचार के कार्य में विरोधी बन करके आप खड़े ना हो जाए कर्तोड़े आप लोग कुछ लोग विरोध करने के कारण परमेश्वर का काम रुकेगा नहीं के समय में जैसे वो काम चलता रहा पूरा वो वैसे ही प्रभु का कार्य पूरा होगा ஆனால் நெகேமியா சொன்னான் लेकिन नेहमिया ने बताया எதிர்க்கிற உங்களுக்கு இனி பங்கும் இல்லை பாத்தியதையும் இல்லை என்று विरोध करने वाले आप लोग ना तो हिस्सा है ना तो बांट है அந்த நிலைக்கு நாம் ஒருவரும் ஆகிவிடக் கூடாது ऐसे हालत में हमें कोई भी नहीं होना चाहिए எந்த ஒரு விசுவாசியும் ஊழியத்திலே தன்னை அதிகாரி என்று நினைக்க கூடாது कोई भी विश्वासी सेवा में अपने आप को अधिकारी नहीं समझना चाहिए கர்த்தரை ஆராதித்து பரலோகத்துக்கு போறதுக்காக வாஞ்சையோடு செயல்பட வேண்டும் பிரபுக்கு ஆராதனை करके प्रभु के राज्य में जाने के लिए आपको तैयार होना है சிலர் அறிவில்லாமல் ஊழியர்களை வழிநடத்த பார்க்கிறார்கள் कुछ लोग अज्ञानता சேவகோ கோ அகுவாய் தேனா சாத்தே இப்படிப்பட்டவர்களால் தான் சுவிசேஷ வேளை பல பிரச்சனைகளை சந்திக்கிறது இன்னுக்கே காரண சுசமாச்சார் கே காரியமே கை ருகாவட்டே ஹோதி ஹே அதை நின்று நடத்துகிறவர்கள் மன வேதனையோடு நடத்த வேண்டிய சிக்கல்கள் வருகிறது சூழ்நிலைகள் வருகிறது ஓஸ் காரிய கோ கர்னே வாலே படே துக்க கே சாத் உஸ்கோ கர்னே மே மஜ்பூர் ஹோ ஜாதே ஹே உனக்குல் ஏதோ ஒரு சுயம் இருக்கலாம் आपके अंदर एक स्वार्थ का अनुभव हो सकता है அந்த சுயத்தை வைத்து கொண்டு ஒரு சபையே குழப்பணும்னு நினைக்கிறியே आप अपने अपनी स्वयं की इच्छा के अनुसार वह कार्य को गड़बड़ाना चाहते हैं எவ்வளவு மோசமான புத்தி உனக்குள்ள இருக்கிறது कितने एक गलत कार्य आपके अंदर है பிரிவினை பேச்சுகள் பேசாதிருங்கள் फूट की बातें कभी ना बोलें இணைக்க பாருங்கள் आप जोड़ने के लिए ஒன்றுபடுத்த பாருங்கள் जोड़ने के लिए कोशिश करें பிரிக்கிற எண்ணங்களோடு யாரும் செய்யாதிருங்கள் फूट डालने के लिए कोशिश मत करें இங்கேயும் ஒரு பார்வையாளர் கூட்டம் यहां भी देखने वालों की एक झुंड நியாயாதிபதி 5:17 சொல்லுகிறது நியாயோக புத்தகம் में 5:17 में देखते हैं கீலயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கரையிலே இருந்து விட்டார்கள் கீலயாத் மனுஷர் யர்தன் கே உஸ் பார் ரஹ கயே ஹே தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி விட்டார்கள் தான் கே லோக் அப்னே ஜகாஜோ மே ரஹ கயே ஹே ஆசேர் மனுஷர் கடல் கரையில் தங்கி விட்டார்கள் ஆசேர் கே சமுத்திர के किनारे रह गए हैं எல்லாம் ஆங்காங்கே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் सब लोग जहां तहां रह करके देखना शुरू किए हैं ஆனால் சபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே நிற்கிறார்கள் लेकिन சபுலோன் और நப்தலி लड़ाई में आगे खड़े रहते हैं இவர்கள் ரூபனின் பிரிவினையினால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை ரூபேன் के फूट के काम के कारण परमेश्वर ने उन्हें नहीं त्यागा கூட நிற்கிறவர்கள் வேடிக்கை பார்த்ததனாலே கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை साथ में रहने वाले केवल तमाशा देखने से परमेश्वर उन्हें नहीं छोड़ा கர்த்தர் மகாபரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் பரமேஸ்வர் வான் ஜீத் கோ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பகல் வேளை திட்டமாய் ஒன்றை சொல்லிக் கொள்ளட்டும் आज दिन के इस दोपहर के समय में मैं साफ सफाई से एक बात को कहना चाहता हूं सुविशेष வேளையில் உடன் பங்காளிகளாக மாறுங்கள் சுசமாச்சார் के कार्य में सहभागी हो जाएं तो सुविशेष ஊழியத்துக்கு நம்மால் ஒரு தீமை வந்துவிடக் கூடாது என்று தீர்மானம் பண்ணுங்கள் आप यह निर्णय लें कि सुसमाचार के कार्य में मेरे द्वारा कोई रुकावट ना हो அதை நடத்துகிறவர்களோடு முழு மனதாக ஒத்துழையுங்கள் उनके चलाने वालों के साथ पूरे मन से साथ दें பலர் சொல்லுவார்கள் कई लोग बताते हैं அது ஊழியக்காரருடைய வேலை वो सेवक का काम है ஒண்ணும் அறியாத விசுவாசிகளா இருக்கிறார்கள் वो लोग बिल्कुल अज्ञानता में पड़ गए हैं என்ன சங்கடம் அவர்களுடைய பேச்சு कितने एक दुख की बात है பைபிள் சொல்லுகிறது वचन कहता है ஊழியக்காரன் சுவிசேஷ வேலையை நடத்துகிறவன் सेवक सुसमाज का कार्य को कराने वाला है अब செய்கிறவர்கள் யார் तो करने वाले कौन है இதெல்லாம் தெரியாமல் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ये ना जान करके बोलते हैं தங்கள் தொழில் தங்கள் மந்தை தங்கள் வீடு என்று மட்டும் கிடக்கிறார்கள் अपना काम धंधा अपना चर्च को देख रहे हैं இப்படிப்பட்டவர்கள் சபையில் முதன்மையான ஸ்தானங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள் ऐसे लोग कलीसिया में पहला स्थान में बैठना भी चाहते हैं இன்றைக்கு திருந்துங்கள் आज
सुधर जाएं उंगल मेल कोबतोड नान पेसुगर दिल्लई मैं आपके ऊपर गुस्से होकर के नहीं बताता निंगल उंगल पंगे इलंदु पोगादरंग आप अपनी हिस्से को खो ना दें निंगल पंगालिगलाग निरक वेंडियवर्गल अल्लवा आप लोग भागीदार होने के लिए बुलाए गए हैं एन निंगल पिरिवनेवादिगलाई मारुगरीर्गल क्यों आप फूट डालते हैं एन एदिरालिगलाई मारुगरीर्गल क्यों विरोध करते हैं एन पार्वयालरगलाई इरुक्रीर्गल क्यों केवल देख रहे हैं इंटु पगल वेळैल ओर तीर्मानम एडुंगल आ दुपहर के समय एक आप निर्णय लें கர்த்தருடைய வேலை நானும் இணைந்து செய்ய போகிறேன் பிரபு கே காரியம் மேன் பீ மில் கர்க்கே கரூங்க கர்த்தருடைய சுவிசேஷம் இன்றைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் பரமேஸ்வர் கே சுசமாதர் आपको सुनाया जाना चाहिए இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் இயேசு மசீஹ் நம்மாலி अपने प्राण को दे दिया அந்த சுவிசேஷத்தை நாம் சொன்னால் தான் மற்றவர்கள் அறிவார்கள் ஆம் दूसरों को बताने से ही दूसरे लोग जान पाएंगे அறியும் பொழுது தான் அவர்கள் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் जब जानेंगे तभी वे विश्वास करेंगे वो आशीष को पाएंगे அவர்களை அறியாதது நம்மேல் கர்த்தர் குற்றம் சுமத்துவார் यदि वो नहीं जानेंगे तो प्रभु हमारे ऊपर दोष लगाएगा सुसमाचार की सेवा में तूने साथ नहीं दिया क्यों प्रार्थना नहीं किया क्यों उसके लिए दान नहीं दिया क्यों साथ जाकर के सेवा नहीं किया कर्तर उंगले पार्थ केट्टु कोंडु रुकरा इस प्रकार प्रभु आपसे सवाल पूछ सकता है वंदर करे वार्ते केट कर आने वरुण सुविशेष ऊळियत्तिल ईडुपड वेंडुम यहां आए हर एक सुसमाचार का भागीदार होना है என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று உங்கள் உள்ளங்கள் துடிக்கட்டும் आपको मैं ये विचार करके मैं क्या कर सकता हूं முழு நேர அழைப்பு பெற்றவர்கள் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் पूरे समय सेवा के लिए புலாகட்கு பாயவி அப்படி आपको समर्पण करें சூழ்நிலைகளை பார்த்து இனி காலதாமதம் செய்ய வேண்டாம் பரிசுத்திக்கோ தேக்கர்க்க தேர் நா करें கர்த்தருடைய வேலை விஸ்தாரமாக இருக்கிறது பரமேஸ்வரன் கார் बड़ा कार्य है ஒவ்வொரு மிஷனரிகளும் சொல்கிறார்கள் ஊழியர்களை அனுப்பி தாருங்கள் என்று हर एक मिशनर लोग कहते हैं सेवकों को और भेजें புறப்பட்டு போவது யார் निकल कर जाने वाले कौन है येशु वे सुमंद कोंडु येशु वे अरियाद मक्कलुक्कु सोल्लुवदु यार येशु मसीह को लेकर के वहां जाने वाला कौन है इंद कूट्टत्तिलिरुंदु ताने कर्तर एलुप्प वेंडुम जई से कुछ ना कोई जाना है कर्तरुडैय आवियानवर इंद भारत्तोडुंगे आशीर्वादि कोंडिरुक्कार परमेश्वर का आत्मा उस भोज के साथ यहां हमारे बीच में मंडरा रहा है उनकुल्ले देवन वैतिरुक्कर दर्शनंगल एंगे आपके अंदर प्रभु का दिया हुआ दर्शन कहां है देवन उन्होंने कुडुत्त सोपनम एंगे परमेश्वर के द्वारा दिया गया सपन कहां है उन्हें तेड़ी वंदु उन्नोडु पेसिनारे अंद वार्ते एंगे तुझे ढूंढ करके तुझसे बात करने वाला वो प्रभु कौन है पगल वेले चिंतित पारेंगे ये दोपहर के समय में आप ध्यान से सोचें सुविशेष वेले के பங்காளிகளாக மாறுங்கள் சுசமாச்சார காரிய के लिए सहभागी हो जाएं எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா सब खड़े होकर के प्रार्थना करें இந்த சுவிசேஷத்துக்கு நாம் பங்காளிகளாக மாறுவோம் இயேசு சுசமாச்சார के सहभागी होकर के हम सेवा करें हालेलुया हालेलुया சுவிசேஷத்தின் விசுவாசம் சுசமாச்சார का विश्वास சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதம் சுசமாச்சார का आशीष எல்லாவற்றுக்கும் நாம் பங்காளிகளாக மாறுவோம் ये सब बातों के लिए हम सहभागी हो जाएंगे हालेलुया 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 प्रेज द लॉर्ड हालेलुया आमेन எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம் सब लोग प्रभु की ओर देखेंगे ஒரே அர்ப்பணம் சுவிசேஷ வேலையை நான் செய்ய வேண்டும் एक ही समर्पण சுசமாச்சார के कार्य को मुझे करना है சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும் सुसमाचार के कार्य को करना है हालेलुया हालेलुया கர்த்தரை நோக்கி பார்ப்போமா प्रभु की ओर क्या हम देखेंगे இந்த ஜெப வேளை மிக முக்கியமான வேளை ये प्रार्थना के समय एक खास समय है ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் मैं ये सोचता हूं कि 10 मिनट और ले लें கஷ்டத்தை பார்க்காதிருங்கள் आप कष्ट को ना देखें சமயத்தை பார்க்காதிருங்கள் समय को ना देखें தயவு செய்து கர்த்தரை நோக்கி பாருங்கள் மெஹர்வானி करके प्रभु की ओर देखें இந்த உலகத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்து வாடி வதங்கின நமது வாழ்வை ये दुनिया में पाप और अधर्म में पड़ा हुआ हमारे जीवन में येसु तमड़े सुविशेषத்தினால் இன்றைக்கு நல்ல நிலையில் உயர்த்தி இருக்கிறார் येसु मसीह ने अपने सुसमाचार के ज्योति भेज करके हमारा उन्नति कराया இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் आज वो आपसे कहता है இந்த சுவிசேஷத்துக்கு நீ பங்காளியாய் இரு மகனே येसु सुसमाचार के मेरे बेटे सहभागी हो जा பங்காளியாய் இரு மகளே हे मेरे बेटी ये इसमें सहभागी हो जा எதிராளியாய் மாறாதே आप विरोधी ना बन நீ பார்வையாளராய் மாறாதே तू खाली तमाशा ना देखो நீ விருந்தாளியாய் மாறாதே तू मेहमान ना बन சுவிசேஷத்தின் சகல காரியங்களுக்கும் நீ பங்காளியாய் மாறு சுசமாசர் के सारे कार्यों में सहभागी हो जा காரியத்தை வைத்து தேவனை நோக்கி பார்ப்போமா ये सारे कार्यों को देख करके प्रभु சுவிசேஷத்தின் வேலையை செய்யும்படி உங்களை அர்ப்பணம் செய்கின்ற நேரம் சுசமாசர் के कार्य के लिए आप अपने आप को समर्पण करने का समय है சந்தோஷத்தோடு என் ஜீவனை ஊற்றியே சுவிசேஷ சேவையிலே சந்தோஷத்தோடு सेवा इली निंदई अवमा
சேவை கிறிஸ்து உங்களில் ஊற்றின அன்பு அந்த அன்பு கீழாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவே பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடு பரனே அன்பாய் அழைத்தி சுவிசேஷத்தின் பாடுகளை சுபக்க ஆயத்தம் இதோ என்னை உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன் பணத்துக்காக நான் பாடுபட்ட நாட்கள் போதும் இயேசுவின் நற்செய்திக்காக என் பாடுகளை நான் பாட ஆரம்பிக்க விரும்புகிறேன் மறந்து நான் செல்ல கிறிஸ்துவின் அன்பு உள்ளங்களை நிரப்பட்டோம் சுவிசேஷத்தின் ஒளி உங்களை நிரப்புவதாக ஊழியத்திற்காக ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக பகல் வேளை சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அந்த ஒளி நம்மை தெளிவாக்கும்படியாக ஜோதி அமே சம்கானே அந்த ஒளி நம்மை நிரப்பும்படியாக ஜோதி அமே பர்னே கே லியே ஒரு விஷயம் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகின்றோம் ஏ பர் ஆத்மா மே பர் கரே மே பிரார்த்தனா கரனா அந்த ஒளி நம்மை இன்றைக்கு புதுப்பிக்க வேண்டும் வோ ஜோதி அமே ஏக் நயா கரனா ஹே அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் வோ சுசமாச்சார் கே ஜோதி அமே ஆஜ் ஜிலானா ஹே நம்ம மங்களான அனுபவங்கள் இன்றைக்கு மாற வேண்டும் அமரா துந்தலாப்பன் கா அனுபவ ஜோதி பன் கரே கே சமக்னா ஹே அந்த எருசலேம் குருடனுக்கு இரண்டாம் தொடுதல் கிடைத்தது போல இன்றைக்கு கிடைக்க வேண்டும் எருசலேம் கே அந்தே கோ ஜோ दोबारा छूने का जो आवश्यकता हुआ ऐसे प्रभु हमें दूसरे बार छूने पाए எல்லார ஜோமண தொடங்கலா सब लोग प्रार्थना करना शुरू करें ओ रबा खबाला बा शांताला बा कबावरी अंता नामा शीला बा कबावरिया ओ हालेलुया 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 ओ रबा बा 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 रिबाला बा शांताला बा कबावरी अंतला आमेन हालेलुया 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 యేసుவின் தெய்வீக ஒளி சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொருவர் மேல் கடந்து வருவதாக Hallelujah, Hallelujah, Hallelujah. Glory, glory, glory. Vai tharandu devanai thudiyungal. Mukhol karke parameshwar ko dhanyavaad kare. Aavi nirambi devanai magimai paduthungal. Aathmame varga prabhu ko mahima kare. Andha oliki idam kodungal. Prabhu kale mokkade. Prakasham adaivirgalaga. Prakashman ho jaye. Irul odi pogattum. Andha kaar thoorvane pai. Ullathil irukkira andhagarangal velagi pogattum. Aakku manmai andha kaar thoorvane pai. Oru balavashala bakabala bathina mashantala bakabauriya thala. ஒளி உள்ளங்களை பிரகாசிப்பதாக இருக்கிற இருளை அகற்றி போடுவீராக ஒளி இறங்கி வருவதாக எல்லா அறியாமைகள் விலகட்டும்
அரைகுறை அறிவுகளினால் வருகிற ஆபத்துகள் விலகட்டும் அதுரா ஞான் தூர ஹோ ஜாயே கர்த்தருடைய ஒளி வீசட்டும் பரமேஸ்வர கா ஜோதி சமக்னே பாயே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுசமாசார் கா ஆசீஸ் ஹேரே ஹர் எக் லோகோ கோ பர்னே பாயே ஆவிக்குரிய கிருபை வரங்களால் நிரப்புவீராக ஆத்மிக அனுக்கிரக வரதான் பர் ஜாயே பரலோக பொக்கிஷங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக சொர்க்கிய தன்சே கே கோ பர்தே எல்லாரும் ஒரு விஷய ஆவில் நிரம்பி ஜெபியுங்க சமக ஆத்மாவே வரங்களை நோக்கி கூப்பிடு பரலோக புகாரே சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடு அவே வாஜ் உடாக பிரபு கூப்பிட்டது போல கூப்பிடு பத்துவ ஜெயச புகார வெச்ச புகாரே எனக்கு இறங்கு ஏ யேசு எனக்கு இறங்கு ஒளிமயமாக்கு கட்டுகளை உடைத்து போடு இனி நான் எதிராளி அல்ல விரோதி நான் பங்காளி பங்காளி விலகி போகும் Thank you, Allah. Ola baba baba shala baka bauri yandala. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Jesus. Ashivardu maaviyana vare. Mandalaye atma. Ashivardu maaviyana vare. Yaha mandalaye prabhu kathma. Ullangalil idai vardu maaviyana vare. Loke mano me baachit. Rikamu nadala shima mahaura ambala shya. Baachit. Touch your heart, so Lord. We need the second touch, O Master. இரண்டாவது தொடுதலை எங்களுக்கு தாரு இரண்டாம் தொடுதலை எங்களுக்கு தாரு हमारे मन की आत्मिक आंखों को प्रकाशमान कर प्रभु जी और मला शिवो लिमो नमशिदा रिमन शलो रिबोदु लखमा रिबशदा लिमो रदुना Hosanna, Son of David, Hallelujah. Yengalai rakshiyum Thavidin Kumarane, Hosanna, O
Hosanna, Son of David, Hosanna, Hosanna, Son of David, Hosanna, Hosanna. எங்களை இரட்சியும் ஆண்டவரே, எங்களை மறுபடியும் தொடும் ஆண்டவரே, फिर से हमें छू ले, ஓ ஹalleluya, फिर से हमें छू ले, thank you lord. இந்த பகல் வேளையிலே, இஸ் துபேர் கே சமய மே, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு நான் பங்காளி, இயேசு மசீஹ் கே சுசமாச்சாரக்கிலே மே சகபாகி ஹூம், என்னால் என்ன செய்ய முடியுமோ, முஸ்தே ஜோ குச் ஹோ சகேகா, இன் இயேசுவின் சுவிசேஷத்துக்காய் நான் செய்வேன், இயேசு மசீஹ் கே சுசமாச்சாரக்கிலே கரூங்கா, அப்படி உங்கள் வலது கரத்தை உங்கள் நெஞ்சில் வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆப் அப்னே தயனே ஹாத் கோ அப்னே சீனே மே ரக்கர் கே பிரார்த்தனா கரே, உனக்காக சிலுவையில் பாடுபட்ட இரட்சகருடைய உள்ளம் மகிழும், ஆப்கிலே மேரே லியே காலவே குருஸ் பத் குருஸ் துக்க சானே வாலா பிரபு கா மன் உஸ்ஸே ஆனந்தித் ஹோகா, இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் அழியும் பொழுது இயேசுடைய உள்ளம் துக்கித்து கொண்டிருக்கும், இந்த சன்சார் மே கரோட லோக் ஜப் நாஷ் ஹோதே ஹே பிரபு கே மன் மே படா துக் ஹை, இன் சுவிசேஷத்தை பெற்ற பிள்ளைகள் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாய் மாறவில்லையே, சுசமாச்சார் கே பாயே ஹுயே மேரே சந்தான் சுசமாச்சார் கே பாகி நஹீ ஹோ பாதே ஹே, அதுதான் இன்றைக்கு நம்மை குறித்த பாரமா இருக்கிறது, वही आज के हमारे विषय में बोझ है, ஒரு சொட்டு கண்ணீரை இயேசு பாதத்துல விட்டு சொல்லுங்க, நான் உங்க சுவிசேஷத்துக்கு பங்காளி அப்பா, एक बूंद आंसू बहा करके प्रभु से ये कहे कि मैं आपके सुसमाचार के लिए भागीदार हूं, சில உறுதி மொழிகளுக்கு இரத்தத்தை எடுத்து கையெழுத்து போடுவோம், அது மாதிரி ஒரு கண்ணீரனால ஒரு கையெழுத்து போடு, कुछ लोग अपने खून से दस्तखत करते हैं, कुछ कुछ चिट्ठी में आप अपने आंसुओं से कम दस्तखत करें, உன் கண்ணீரினால் கையெழுத்து போடு, आप अपने आंसुओं से दस्तखत करें, அப்பா உங்க சுவிசேஷத்துக்கு நான் பங்காளின்னு சொல்லுங்க, आप कहिए सुसमाचार के लिए मैं हे पिता भागीदार हूं, என் சபையில நான் 100% எனி கோஆபரேஷனாக செயல்படுவேன், मैं 100% में अपनी कलीसिया में सुसमाचार के लिए साथ दूंगा, நீர் எனக்கு தந்த ஊழியர், आप मेरे लिए दिया गया प्रभु का सेवक, सुविशेष ஊழியத்தை நடத்துகிற ஆசாரியன், सुसमाचार की सेवा को कराने वाला याजक है, அந்த மனுஷன் எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, वो व्यक्ति जो कुछ कहेगा मैं उसे मानूंगा, அவருக்கு வலதுகரமா இடதுகரமா நான் செயல்படுவேன் ஆண்டவரே, उसके दाहिने बाएं होकर के मैं काम करूंगा, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள், कितने लोग ऐसा निर्णय ले सकते हैं, இதுதான் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை, यही यीशु मसीह के लिए जरूरत है, அவருடைய வேலையிலே நீ பங்கெடுக்க வேண்டாம், उसके काम में आपको हिस्सा लेना है, हालेलुया हालेलुया ग्लोरी हालेलुया ग्लोरी आमेन प्रेज द लॉर्ड हालेलुया இந்த கர்த்தர் என்னோடு பேசினார், आज प्रभु ने मुझसे बातचीत किया, तो सुविशेषத்தின் வேலை செய்யாமல் உலகத்தில் என்ன வேலை செய்து என்ன பிரயோஜனம், இயேசு சுசமாச்சார் से बढ़कर के मैं इस दुनिया में क्या काम करूं, ஆகவே இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன், इसलिए मैं एक निर्णय आज ले लेता हूं, இயேசு காய் முழுநேரமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், இயேசு மசீஹ் के लिए मैं पूरे समय में सेवा करना चाहता हूं, இயேசுவின் முழுநேர ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், यीशु की पूरी सेवा पूरी समय की सेवा के लिए अपने आप को समर्पण करता हूं, நேற்றைக்கு அர்ப்பணித்தவர்கள் திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை, कल जैसे आप लोग अर्पण करके आए थे आप लोग न आए, அதில் அல்லாமல் மற்றவர்களில் யார் ஒப்பு கொடுக்கிறீர்கள், उसके अलावा कौन अपने आप को समर्पण करेंगे, உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள், आप अपने दाहिने हाथ को उठाकर दिखाएं, முழு நேர ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கின்றவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள், पूरे समय की सेवा के लिए अपने आप को समर्पण करने वाले हाथ उठाएं, உண்மையாய் ஆண்டவரோடு பேசுங்கள், सच्चे मन से प्रभु से बातचीत करें, हालेलुया हालेलुया முன்னால் வாருங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம், आप लोग आगे आए आप लोग के लिए हम प्रार्थना करेंगे, கை உயர்த்தி இருக்கிறவர்கள் அப்படியே முன்னாலே வாருங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம், जिन्होंने हाथ उठाया वो लोग आप आगे आए आप लोग के लिए प्रार्थना करेंगे, வெட்கப்பட்டு கையை கீழே போட்டு நிற்க வேண்டாம், शर्मिंदा होकर के हाथ नीचे करके खड़े ना हो जाएं, நீ யாரா இருந்தாலும் உனக்காக தேவன் ஊழியத்தை வைத்திருக்கிறார், चाहे आप जो कोई गुना हो प्रभु आपके लिए एक सेवा को रखा है, தேவன் உனக்காய் ஊழியத்தை வைத்திருக்கிறார், प्रभु आपके लिए एक सेवा को रखा है, இந்த சுவிசேஷ ஊழியத்தின் பாரத்தை உனக்குள் தந்திருக்கிறார், இயேசு சமாஜா சேவா க போஜ் கோ ஆப்கே அந்தர் வோ தியா ஹை, முழு நேரமாய் கர்த்தருக்கு சேவை செய்வேன் என்ற அழைப்பு,
पूरे समय में प्रभु की सेवा करूंगा ऐसे बुलाहट உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார் यदि आपके अंदर आया இதுதான் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய சமயம் यही समर्पण करने का समय है முன்னாலே வாருங்கள் आगे आए சகோதரனே हे मेरे भाई வாலிபனே हे मेरे जवान நீ வேடிக்கை பார்க்கிற வேடிக்கையாளரா இன்னும் நிற்காதே केवल आप तमाशा ना देखें देख கர்த்தரை நோக்கி பார் आप प्रभु की ओर देखें சுவிசேஷத்திற்கு நீ பங்காளியாக மாறு சுசமாச்சார के लिए आप सहभागी हो जा கர்த்தர் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார் प्रभु आपको ढूंढ रहा है கர்த்தர் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார் परमेश्वर आपको ढूंढ रहा है கர்த்தர் உன்னை அனுப்ப விரும்புகிறார் परमेश्वर आपको भेजने चाहता है பயன்படுத்த விரும்புகிறார் तुझे इस्तेमाल करना चाहता है சுவிசேஷ ஊழியத்தின் பங்காளியாக நீ மாறு சுசமாச்சார के कार्य में सहभागी हो जा இன்னும் யாருடைய உள்ளத்திலே ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் और किन किन के जीवन मन में प्रभु जी बातचीत करता है உன் வாழ்க்கை குறித்து நீ சிந்தித்து பார் आप अपने जीवन के विषय में सोचिए நீ மரணத்தின் தருவாயில் இருந்த जीवन यीशु உனக்கு கொடுத்தார் आप जब मृत्यु के शैया में थे प्रभु ने आपको जीवन दान दे दिया उन्हें குறித்து இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு आपके लिए प्रभु यीशु के मन में एक योजना है அந்த நீ அவருடைய ஊழியத்திற்கு உன்னை அர்ப்பணித்தாய் यदि उस दिन में आप अपने आपने अपने आप को सेवा के लिए समर्पण किया आपत நீங்கின பொழுது உன்னுடைய வாக்கை நீ அசட்டை பண்ணி திரிகிறாய் जब आपत ठल गया आप अपने शब्द को बदल दिया கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார் प्रभु का आत्मा आपको चेतावनी देता है உன்னிடத்தில் ஆரம்பித்த நற்கிரியை தடைபட்டு கிடக்கிறது तुझमें जो भलाई काम शुरू हुआ है वो रुका हुआ है என் வேலைக்கென்று நீ கடந்து வா मेरे काम के लिए आप आगे आ जा பவுலை தொட்டது போல நான் உன்னை தொட்டேன் பவுலுஸ் का जैसे मैंने छुआ वैसे तुझको भी छुआ நீயோ கண்டிரக்கப்பட்டவர் நீ உன் வழியில் செல்லுகிறாய் आंखें खुलने के बाद इसको अपने रास्ते में जा रहा है சகோதரா கர்த்தருடைய பாதத்தில் வா हे मेरे भाई प्रभु के चरणों में आ இன்னும் அவருடைய அழைப்புக்கு எதிராய் நீ போகாதே अभी भी प्रभु के बुलाहट के विरोध में ना खड़े हो जा வாழ்க்கையில் தீர்மானம் செய் अपने जीवन में निर्णय ले लें கர்த்தருடைய ஊழியம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது परमेश्वर की सेवा आपके लिए रखा हुआ है हालेलुया हालेलुया தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய் உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய் தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய் உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய் கர்த்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய் விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவின் நற்பலன் வாடிடுதே அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றாரே ஓ அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றாரே அந்தோ மனிதர் அழிகின்றாரே அந்தோ மனிதர் அழிகின்றாரே அழிந்து போகும் மனிதர்களை உன் கண் காணட்டும் नाश होने वालों को अपने आंखों के सामने लाए அவர்களுக்காய் சிலுவையில் துடியாய் துடித்து மரித்த இரட்சகரை உன் கண்கள் காணட்டும் உன் லோகிலே க்ரூஸ் பர் தடப்பன वाला இயேசு மசீ की ओर देखें இந்த இரண்டுக்கும் நடுவே நீ நின்று கொண்டிருக்கிறாய் இன் दोनों के बीच में आप खड़े हो உன் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் இயேசு மசீ आपसे कुछ कह रहा है என் வேலைக்காக வா मेरे काम के लिए आ தாளைப்பு என் வாயின் மூலம் அல்ல உன் இதயத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது ये बुलाहट मेरे अंदर से नहीं तेरे अंदर आ रहा है आमेन हालेलुया தாளைப்புக்கு அப்படி அர்ப்பணித்து கொடுங்க ये बुलाहट के लिए अपने आप को समर्पण करें हालेलुया हालेलुया இந்த வேளையில் ஒரு காரிய ஒரு காரியத்தை கூட கேட்க விரும்புகிறேன் और एक सवाल आप लोगों से पूछना चाहता हूं முழு நேர ஊழியத்திற்கான அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை पूरा समय की सेवा के लिए मुझे बुलाहट नहीं है ஆனால் என்னுடைய உலக வேலை போக மற்ற சமயங்களில் मेरे सांसारिक कामों के अलावा और समय में இயேசுவுக்காக எதையாயிலும் செய்ய போகிறேன் இயேசு மசீஹ் के लिए मैं कुछ ना कुछ करना चाहता हूं विशेष வேலையிலே பங்கு கொள்ள போகிறேன் சுசமாச்சார के कार्य में मैं शामिल होना चाहता हूं அப்படி தீர்மானிக்க வேண்டியது அவசியம் ऐसे निर्णय लेना अवश्य है தேவ ராஜ்யத்தின் வேலை விஸ்தாரமாக இருக்கிறது
परमेश्वर के राज के कार्य विस्तार है अर्पणिक प्रत्येक जन अपने आप को समर्पण करना है अपड़ी ऐसे लोग जहां तक खड़े हैं वहां से आप अपने हाथ को उठाकर दिखाएं तीर्मानத்தை கர்த்தருக்கு நேராய் சொல்லுங்கள் आप अपने निर्णय को प्रभु को बताएं आप अपने हाथ को उठाते हुए प्रभु से अपने निर्णय को बताएं உலக பிரகாரமான வேலை போக மற்ற எல்லா நேரங்களிலும் हे प्रभु मैं संसारिक काम को करके और जो कुछ समय बचता है திட்டமிட்டு உம்முடைய சுவிசேஷ பணியில் பங்கு கொள்ள போகிறேன் मैं कुछ योजना बना करके आपके सुसमाचार कार्य को करूंगा இது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் ये सभी लोग करने का कार्य है ஒருவருக்கும் விதி விலக்கு இதிலே இயேசு கொடுக்கவே இல்லை कोई भी इसमें बच नहीं पाएंगे கரம் உயர்த்தி ஜெபமண்ணுங்க हाथ उठाकर प्रार्थना कीजिए आमेन நீங்க ஜெபமண்ணுவதை கர்த்தர் கேட்கிறார் आप लोग जब प्रार्थना करते हैं प्रभु सुनता है அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் हे प्रेमी परमेश्वर हम आपको धन्यवाद देते हैं இந்த பகல் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ये दोपहर का आराधना समय के लिए धन्यवाद हो கொண்டு வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி आपने जिन लोगों को लाया उन सभी लोगों के लिए धन्यवाद देते हैं அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் பெருகுவதாக प्रभु आपके अनुग्रह इन सभी लोगों पर बढ़ने पाए சுவிசேஷத்துக்கு பங்காளிகள் என்கிற ஒரு மாபெரும் பாக்கியமான ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுசமாச்சருக்கு பாக்கி होने के एक बड़े सौभाग्य को आपने हमें दिया है அவைகளை நாங்கள் விருப்பத்தோடு பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் हम अपने चाहत के साथ उसे पाकर अनुभव करने के लिए हमें मदद कर இங்கே முன்னால் வந்து முழு நேர ஊழியத்திற்கு நான் வந்திருக்கிறேன் சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் यहां पूरे समय सेवा के लिए अपने आप को समर्पण करने वालों के लिए प्रार्थना करता हूं இவர்களுடைய அர்ப்பணிப்பை நீர் கனம் பண்ணுவீராக इनके समर्पण को आप आदर सम्मान कर இவர்கள் ஒவ்வொருவர் மூலம் எவ்விதமான ஊழியத்தை உமக்கு நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீரோ जैसे इन लोग इधर आप सेवा लेना चाहेंगे அவிதமான ஊழியங்களை இவர்கள் செய்யும்படி இவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ऐसे सेवाओं को करने के लिए आप इन्हें अगुवाई कर ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக प्रत्येक जन को आशीष कर देव நோக்கங்கள் இவர்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக परमेश्वर के उद्देश्य इनके जीवन में पूरा हो அப்படியே கரம் உயர்த்தி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் और हाथ उठाकर खड़े रहने वाले एक एक क्रिश्चियन के लिए मैं प्रार्थना करता हूं அவருடைய வேலை போக எஞ்சிய நேரங்களை இயேசுவின் சுவிசேஷத்துக்காய் செலவு பண்ணுவேன் என்று சொன்னார்கள் अपने संसारिक कार्य के जो जो समय बचता है उसके सेवा करने के लिए अपने आप को उन्होंने समर्पण किया அவருடைய தீர்மானத்தை நீர் கனம் பண்ணி அருளும் उनके निर्णय को लेकर उन्हें आशीष दे அந்த வாஞ்சையினால் தரிசனத்தினால் அதிகமாய் நிரப்பும் उस चाहत के जाल के द्वारा और इन्हें भर दे அதற்கான வழிகளை நீர் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கின்றோம் उसके लिए आप मार्गदर्शन दे मार्ग खोल दे இந்த வேளையில் வந்து கூடி இருக்கிற எல்லா தேவ மக்களுக்காக ஸ்தோத்திரம் यहां जो जिस तरह इकट्ठे हुए उन सभी के लिए धन्यवाद देता हूं அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் सभीओं को आशीष देकर के प्रार्थना करता हूं எல்லா சபைகளும் எழுப்புதல் அடையட்டும் सभी कलीसियाओं में बेदारी होने पाए எல்லா ஊழியளுடைய கரத்தினால் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் सभी प्रभु के सेवक के द्वारा आश्चर्यकर्म होने पाए வசனத்தின் வெளிச்சம் இன்னும் பிரசித்தி ஆகட்டும் वचन का ज्योति और चमकने पाए विश्वास மக்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கட்டும் विश्वास उठ करके प्रकाशमान होने पाए நாங்கள் எல்லாரும் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாக செயல்படட்டும் हम सभी சுசமாசிக சவாய் हो करके कार्य करने पाए ஒருவர் கூட அறிந்தோ அறியாமலோ சுவிசேஷத்துக்கு எதிராளிகளாய் மாறி விடாமல் காத்துக்கொள்ளும் कोई भी ना जानने से ना जाने से சுசமாசார் के विरोध ना करने पाए அப்படி செயல்படுகிறவர்களையும் நீர் சீர்திருத்துவீராக ऐसे कार्य करने को आप सुधार दें வெளியிலே இருந்து செயல்படுகிற சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் बाहर रह करके சுசமாச का विरोध करने वालों के लिए मैं प्रार्थना करता हूं அவர்கள் பவுலை போல சந்திக்கப்படுவார்களாக वो पौल के समान प्रभु के पास आए வெறும் பார்வையாளர்களாகவும் விருந்தாளிகளாகவும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம் கேவல் தேக்கின வாள குரூப் में மேமான குரூப் में रहने वालों के लिए मैं प्रार्थना करता हूं அவர்கள் எல்லாம் செயல் வீரர்களாக மாறட்டும் वो कार्य करने वाले ग्रुप में ऊपर के आने पाए எங்கள் ஊழியங்கள் இன்று முதல் எழும்பி பிரகாசிக்கட்டும் தகப்பனே ये सारे सेवा ऊपर उठ करके फल देने पाए நாங்கள் எழுந்து கட்டுவோம் हां उठ करके बनाएंगे பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூட பண்ணுவா स्वर्ग परमेश्वर हमारे कार्य को सफल किया है என்று சொல்லி எழும்பி கட்டட்டும் ஆண்டவரே ये कह करके हम बनने पाए எழும்பி பிரகாசி उठ कर प्रकाशमान हो எழுந்து கட்டு उठ कर बनाओ வார்த்தைகள் எங்களில் வெளிப்படட்டும் தகப்பனே ये वचन को हमारे अंदर डाल दें ஒவ்வொரு ஊழியக்காரளை ஆசீர்வதியும் एक एक सेवकों का आशीष दे பாஸ்டர்ஸ் ஆசீர்வதியும் பாஸ்டரோ का आशीष புதிதாய் வந்திருக்கிறவளை ஆசீர்வதியும் नए लोगों का आशीष दे எல்லாருக்கும் கிருபை பெருகட்டும் सबको प्राप्त का अनुग्रह बढ़े இந்த யாத்திரை புறப்படுகிறவளோடும் அது கிருபை இருக்கட்டும் आज यात्रा करने वालों को साथ रखे संभव தொடர்ந்து இரவு கூட்டத்தில் வல்லமையாய் கிரியை செய்யும் और रात के शाम के सभा में நாளை பகல் ஆராதனையில் வல்லமையாய் கிரியை செய்யும் கல் கே ஆராதனை में आप சாம்ர சஸ்காரி கர் சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே சாரே ஆதர் மகிமா துஜே தேதே ஹே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே இயேசு மசீஹ் के नाम से मांगते हैं पिता ஆமென் ஆமென்